வேந்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி. தினம் தினம் நம்ம என்ன படிப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட். ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதை படித்தா என்ன லாபம் கிடைக்கும், அதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால், 10th மட்டும் படிச்சிருந்தாலே போதும், 12th படிச்சிருக்கேன் இல்லை அதுக்கப்புறம் டிகிரி இன்ஜினியரிங் எல்லாம் படித்து அரியர்ஸ் வச்சுட்டேன் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் கண்டிப்பாக ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம். ஓகே, படித்து நான் வேலைக்கே போயிட்டேன், சம்பளம் பத்தலை, நிறைய சம்பளம் கை நிறைய சம்பளம் வாங்கணும், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு சம்பளம் வாங்கி நான் லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்றவன் நான் அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பாக ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிச்சு வெளிநாடுகளில் இருக்குமா, இதுக்கான வேலைவாய்ப்பு வெளிநாடுகளில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆசைப்படுற கண்ணை மூடி இந்த நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க என்ன அப்படின்னு, எல்லா நாடுகள்லையுமே ஃபயர் அண்ட் சேஃப்டி படித்தா வேலைவாய்ப்பு இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படிப்பை இந்தியாவிலேயே முதன்முறையாக துவங்கிய கல்லூரியான IIPHS காலேஜ் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மற்றும் தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி கூட்டமைப்பின் தலைவரான முருகானந்தம் சார் அவர்கள் தான் அந்த படிப்பை பற்றி நமக்கு தினம் தினம் நிறைய பல அரிய தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நம்ம டெய்லி ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஃபயர் அண்ட் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியை புதுசாக பார்க்குறாங்க, ஒரு பேரண்ட்டோ ஒரு ஸ்டூடெண்ட்டோ பார்க்குறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி ஆசை இருக்கும். அப்படின்னா என்னன்னு சொல்லிருங்க. புதுசாக பார்க்குறாங்களா? உண்மையிலேயே புதுசாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக யாராவது சொல்லி இந்த நிகழ்ச்சியை சொல்லி புதுசாக பார்க்குறாங்க. மாற்றுக்கருத்து இல்லை. பெற்றோர்களே, மாணவர்களே, வேந்த தொலைக்காட்சியை இன்றைக்கி புதுசாக பார்க்கக்கூடிய நேர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் சொல்ல வேண்டிய விஷயத்தில் அவங்களே சொல்லியிருப்பாங்க, இதை எந்த மாதிரி படிப்பு, எந்த மாதிரி கல்வி, இந்த மாதிரி பதவி, எங்கெல்லாம் வேலை, எந்த துறைகள்லாம் வேலை, ஏன் எல்லா துறைகளிலும் வேலை கிடைக்குது, என்ன என்னோட கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுவேன், அவ்வளோதான். ரெண்டும் ஒன்று தான், புரியுங்களா? அவர் ஏதாவது தோசைக்கும் ஊத்தப்பக்கம் வித்தியாசம் வச்சுங்களேன். ஆனாலும் வந்து இந்த சில பேரண்ட்ஸ் வருத்தப்படுறாங்க, என்ன சார் நீங்கள் நிகழ்ச்சி போட்டவொடனே 9 மணிக்கு சொன்னதே திரும்ப எங்களுக்கே ரொம்ப இதாக இருக்குது சார், நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னாங்க. என்ன பண்ணுறது? அதாவது விவசாயம் பண்ணுறாங்க, பண்ணல, அந்த நீரை சரியாக யூஸ் பண்ணுறாங்க, பண்ணல, அணை கட்டுறாங்க, கட்டலை, வானம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான், வானம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுபோல் நல்ல ஆசிரியர்கள் சரி, நல்ல பெரு மாதா பிதா, இந்த குரு, இந்த மூணு பேர் என்ன பண்ணால் நல்ல விஷயங்கள் திரும்ப 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 மழையை திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். பார்த்தவங்களுக்கு இது கொஞ்சம் போர் அடிக்கும். என்ன போர் அடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு கொடுக்கக்கூடிய முன்னுரை இந்த சேஃப்டி கல்வியை பற்றி பார்க்காத, அதனால தான் சொல்கிறேன், புதிய நேயர்களுக்கு இன்றைக்கு வேந்த தொலைக்காட்சியில் இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை இன்றைக்கி புதுசாக பார்க்குற நேயர்களுக்கு சில விஷயங்கள் இந்த கோர்ஸை பற்றி சொல்லித்தாகணும். என்ன காரணம் அப்படின்னா, நேற்று ஆவடியிலேருந்து ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியிலேருந்து பிரசன்ன வெங்கடேஸ்வரன் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கிட்டத்தட்ட 35 வயசு. அவர் என்ன சொன்னார், சார் நான் வெளியில் போய்கிட்டு இருந்தேன், அப்போ போகும்போது எதேச்சே அந்த வீட்டில் உட்காந்து டிவி சேனல் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ உங்களுக்கு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, ஏதோ சொல்கிறீங்களே, சம்திங் ஏதோ இருக்குது, ஏதோ சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முகபாவனை உங்கள் பேச்சில் ஏதோ ஒரு ஆதங்கம் வெளிப்படுது, என்னடா இவர் எது சம்மந்தமாக பேசுகிறார் அப்படின்னு நின்று பார்த்தேன். நேற்று தான் சார் நின்று பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து அட்மிஷன் போட்டார். அட்மிஷன் போடுறதுக்காக சொல்லலை, இது அட்மிஷன் போடனா நமக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சேருவாங்க, பணம் எல்லாத்துக்குமே ஒன்று கொடுத்தா தான் வாங்க முடியும், விதையை போட்டால் தான் மரம் முளைக்கும், வலையை போட்டால் தான் மீன் கிடைக்கும், எல்லாத்துக்குமே ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான். பெற்றவங்க கூட இன்றைக்கி பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகிறாங்கன்னா, வயசான காலத்தில் இந்த பிள்ளைங்க நம்மளுக்கு அந்த குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கணுந்தான். ஸோ அதை பஞ்சபூதங்கள் மட்டும்தான் பிரதிபலன் எல்லாம் வேலை செய்யும், பாக்கி எல்லாமே இங்கே பிரதிபலன் இருக்குது. நாய் கூட அது ஒரு பிஸ்கட்டு போட்டால் தான் வாழாட்டு, சும்மா வாழாட்டாது. அது மாதிரி என்ன அதில் வந்து மனிதாபிமானம் இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான், நன்றி உணர்வு இல்லாமல் இருக்காங்க, அவ்வளோதான். அப்படி அந்த பிரசன்ன வெங்கடேஷன் சொல்லும்போது அப்போ தான் தெரிஞ்சு ரைட்டர் ஏதோ நம்மளும் ஏதோ வழிய இந்த கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில் நான் சொல்ல அவரே சொன்னார், சார் உண்மையிலே கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி பேர் வச்சுருங்க, ஆனால் எங்களை மாதிரி நான் ஏற்கனவே ஒரு ஜாப்பில் இருந்துகிட்ருக்கேன், இதை விட கூடுதலாக போகணும்னு ஆசை, 35 இயர்ஸ் ஆச்சு, மேரேஜ் ஆச்சு. அவங்க அப்பாவோட வந்தார், அவங்க அப்பா அந்த ஆவடி ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க. அப்போ நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டாங்க. பகிர்ந்துட்டோம்போது அவர் சொன்ன ஒரே விஷயந்தான், சார் நாங்கள் அதாவது இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கணும் முடிவு பண்ணிட்டேன் சார், அட்மிஷன் போட்டார் ஆனால் தொடர்ந்து பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அப்போ நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி அவங்க கேட்டோம், நீ என்ன படிச்சிருக்கீங்க, எம்சிஏ படிச்சிருக்கேன் அப்படின்னாரு.
சரி, ஒரு இந்த கேள்விக்கும் எங்கள் அப்பா வந்திருக்காங்க, இங்கிலீஷில் பதில் சொல்லுங்கள், நான் ஃப்ரீ சீட் தரேன் அப்படின்னு கட கடகடனு பேசினார். ஆனால் என்ன சொல்லணுமோ அதை விட்டு பாக்கலாம்னு பேசினார். ஆனால் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் ஜாப்பில் இருக்கார், அவர் அதை விட மேலே போகணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு எம்சிஏ கிட்டத்தட்ட படித்த 35 வயசாச்சும் வச்சுங்களேன். அப்போ நான் சொல்லும்போது சில பிள்ளைகளை சொல்லும்போது அவர் சிரிச்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டார். இதில் என்ன தெரியும்னா, எந்த ஒரு மனுஷன் தவறுகளை வந்து தன்னுடைய தவறுகளை சிரிச்சுட்டு ஏற்றுக்கிறானோ அவன் ஜெயிக்கக்கூடியனு அர்த்தம். அது அவர்கிட்ட சொன்னேன். அதனால் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் இந்த கோர்ஸை பற்றி சொல்லுங்கள் சார். அவரும் இல்லை, நிறைய பேர். அதனால தான் இந்த மேந்த தொலைக்காட்சியில் கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியை தொடங்கின உடனே இன்று புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த சேஃப்டி கோர்ஸை பற்றி சில விளக்கம் சொல்லிடுறோம். ஒரு 10 நிமிஷம் சொல்லி முடிச்சிடறோம், ஒரு 5 நிமிஷத்தில். அதாவது சேஃப்டிக்கு ஏண்டா எல்லா இடத்துலையும் வேலை இருக்குது அப்படின்னா, வந்து ஒரு முதல்ல வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த கம்பெனியில் தயாரிக்க பொருள் தான் முக்கியம், அதில் லாபம் தான் முக்கியம் அப்படின்னு இல்லை. அந்த கம்பெனியோட உயிரும் உடமைகளுக்கு, உயிர்னாவது உயிர் உடமை நற்பெயர், அதாவது என்ன சொல்லுவாங்க, குட்வில். ஸோ ரெப்புடேஷன், அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற உன தொழிலாளரோட உயிர் அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் உடைமைகள், ப்ளஸ் அந்த கம்பெனியோட நல்ல பேர், கம்பெனியை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா, திருச்சிராப்பள்ளி இருக்கக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி, திருச்சிராப்பள்ளி ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலை, அந்த துப்பாக்கி தொழிற்சாலையில் பார்த்திங்கன்னா, அங்கே வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஓஎஃப்டி துப்பாக்கி தொழிற்சாலை வேலை பார்க்குற பணியாளர்களுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய லெஃப்டினன்ட் கர்னல் மதிப்புக்குரிய கார்த்திகேஷன் லெஃப்டினன்ட் கர்னல் இருக்கார், ஒரு கர்னல் இருக்கார், இராணுவ அதிகாரி. அந்த இராணுவ அதிகாரி என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த துப்பாக்கி தொழிற்சாலை உள்ளே வேலை பார்க்குற அவங்களுக்கு மட்டும் இல்லை, அந்த துப்பாக்கி தொழிற்சாலையை சுற்றி இருக்க ஒரு 10-15 கிராமத்தில் உள்ள எல்லாருக்குமே இந்த கொரோனா பாதிப்பினால் பாதிப்படையும் போது அவரே முன்னின்று அவர் எல்லையில் இருந்தால் என்ன செய்வாரோ, லெஃப்டினன்ட் கர்னல் ஓய்வெடுத்து கார்த்திகேயன் சார் என்ன பண்ணாங்கனாக்க, அங்கே உள்ள ஃபயர் ஆஃபீஸர் மிஸ்டர் பாலாஜி, அந்த எனக்கு பெருமையான விஷயம்னா, அந்த பாலாஜி சார் வந்து நம்ம காலேஜில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட். இந்த ரெண்டு பேரும் அந்த ப்ளஸ் அந்த ஓஎஃப்டி டீம், ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி துப்பாக்கி தொழிற்சாலை டீம், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் சுற்றுச்சூழல் இருக்க அனைத்து மக்களையும் பாதுகாத்து என்ன பண்ணாங்க, இந்த கொரோனாவில் கிட்டத்தட்ட நிறைய பேர்களுக்கு உடனடியாக போர்க்கால நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க, அந்த போர்க்கால நடவடிக்கை என்ன, இராணுவ அதிகாரி இல்லையா, இராணுவத்துக்கு தயாரிக்க துப்பாக்கி ஃபேக்டரியா இல்லையா, அந்த மாதிரி நடவடிக்கை அமைன ஒரு சிகிச்சையை கொடுத்து உண்மையிலே மிகிய இந்தியாவிலேயே ஒரு சிறப்பான ஒரு சேவை பண்ணியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இராணுவ அதிகாரி இந்த காம்பவுண்டுக்குள்ளே தான் வேலை அப்படின்னு இல்லாமல் காம்பவுண்டுக்கு வெளியில் அவங்களும் காப்பாற்றிருக்காங்க. அதுபோல் அந்த சேஃப்டி படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு கம்பெனியில் இருக்கிற உடமை அங்குள்ள எக்யூப்மெண்ட்ஸு, அந்த கம்பெனியான ஓனர், அங்கே லேபர் எல்லாத்தையும், அவங்க உயிர், ப்ளஸ் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல், அங்கே உள்ள மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றுறது தான் அவங்க வேலை. ஸோ சேஃப்டி வந்து என்ன, இந்த சேஃப்டி படிப்பு படிச்சுட்டு வரவங்க என்றைக்கு வருஷத்துக்கு அதிகபட்சமாக 2000-3000 பேர் தான் இருக்காங்க. ஆனால் மற்ற படிப்பு வந்து 500,000 பேர் படிச்சுட்டு வரதுனால போட்டி அதிகமாக இருக்குது. சேஃப்டியில் போட்டி அதிகமாக இல்லை. இவங்களே 2000 பேர் வருஷத்துக்கு வந்தால் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் 75% வெளிநாட்டு போயிடுறாங்க சம்பளம் அதிகம்னு. ரொம்ப குறைவான பேர் தான் இங்கே இருக்காங்க. நம்ம இந்தியாவில் குறைஞ்சபட்சமாக நம்ம பார்த்திங்கன்னா 40,000 ஃபேக்ட்ரி இருக்காது. தமிழ்நாட்டிலேயும் 36,000 ஃபேக்ட்ரி இருக்கான். நம்ம இந்தியாவில் எவ்வளோ இருக்கும், குறைஞ்சபட்சம் ஒரு 100,000 ஃபேக்ட்ரி இருக்கும். இந்த 100,000 ஃபேக்ட்ரிக்கும் 100,000 ஒரு ஃபேக்ட்ரி ஒரு சேஃப்டி வருஷம் வச்சா கூட 100,000 பேர் தேவைப்படுறாங்க. ஆனால் நம்மகிட்ட 100,000 இல்லையே. நம்ம இந்தியாவில் 50,000 சேஃப்டியாக, 25,000 சேஃப்டி வசதி கிடையாது. அப்போது இதுக்கான வாண்டட் அதிகமாக இருக்குது. இந்த வேலை வாய்ப்புக்கான பணியிடங்களுக்கு ரொம்ப காலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, அதிகமான வேக்கன்சி இருக்குது. ஆனால் படிச்சுட்டு வரவங்களுடைய எண்ணிக்கை குறைவு. அதனால தான் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து படிக்கும்போதே வேலை அப்படின்னு சொல்லி இந்த சேஃப்டியை பற்றி சொல்கிறோம். இந்த சேஃப்டிக்கான கல்லூரிகள் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்தியாவில் நான் சொல்கிற மாதிரி மகாராஷ்டிராவில், ஐ மீன் பாம்பேயில் இருக்குது, நாக்பூரில் இருக்குது, அது இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பாம்பேயில் இருக்கிறது வந்து சென்ட்ரல் லேபர் இன்ஸ்டியூட்டு, நாக்பூரில் இருக்கிறது வந்து நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ், ஒன்லி ஃபயருக்கு மட்டும். தென் கான்பூரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, கான்பூர், கல்கத்தா, சென்னை அடையாறு இருக்குது, சென்னை அடையாறில், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரீஜினல் லேபர் இன்ஸ்டியூட் இதெல்லாம். அப்புறம் கொச்சின் யூனிவர்சிட்டியில் இருக்குது, துவாக்குடி, திருச்சி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அங்கே இருக்குது, அரும்பாக்கத்தில் இருக்குது, அரும்பாக்கம் ஐஐபிஎச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது, தென் விருகம்பாக்கத்தில் இருக்குது, தென் புதுக்கோட்டை, திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை போகிற ஐஐபிஎச்எஸ் காலேஜ் இங்கே இருக்குது. ஸோ இங்கெல்லாம் அப்புறம் நிறையா ஒரு 4-5 ப்ரைவேட் காலேஜில் வந்துருச்சுது. இங்கெல்லாம் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் நீங்கள். மேக்ஸிமம் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ ஒரு 4-5 கல்லூரிகள் இருக்குது, அங்கெல்லாம் வந்து எம்இ எம்டெக் தான் இருக்குது. இப்போ துவாக்குடி கூட எம்இ எம்டெக் தான் இருக்குது. நான் சொன்ன கவர்மெண்ட் காலேஜ் அடையாறு, கல்கத்தா, கான்பூர், மும்பை, இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்லி டிப்ளமோ கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது.
நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் என்று சொல்லி நாக்பூரில் ஒன்லி பேச்சுலர் ஆஃப் ஃபயர் அப்படி மட்டும் தான் இருக்குது. கொச்சினில் ஒன்லி ஒரு பிஎஸ்சி சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் ஒரு கல்லூரியில் சேஃப்டிக்கான அனைத்து ஒரு டிப்ளமோ பிஎஸ்சி எம்எஸ்சி எம்பிஏ பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இப்படி எல்லா ஒரு இடத்துல இருக்குன்னா ஒன்லி ஐஐபிஹெச்எஸ் காலேஜ் ஆஃப் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். இது இந்தியாவிலேயே பிரத்யேகமாக சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட முதல் சேஃப்டி கல்லூரி, ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு பயோனியர் காலேஜ். இன்றைக்கி எங்கே வேணாலும் சேஃப்டி இருக்கலாம், அங்கங்கே அங்கங்கே மனசுருக்கலாம், ஆனால் எல்லாத்துக்கும் பிரதானம் அப்போ தான் இங்கே தான் ஆரம்பிச்சது ஃபஸ்ட்டு. இதுக்கு முன்னாடி சார் இப்போ நீங்கள் தான் ஐஏபிஜி மட்டும் தான் இந்தியாவில் ஃபஸ்ட் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னாடி இல்லையா இருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஃபயருக்கு மட்டும், அதுதான் நாக்பூரில் உள்ளது ஆசியாலே ஃபஸ்ட் காலேஜ். அதுக்கு முன்னாடி இருந்துச்சு எங்கே ஆர்எல்ஐயில் இருந்து ஆர்எல்ஐன்னு சொல்லுவாங்க, ரீஜனல் லேப் இன்ஸ்டியூட், அடையார், கான்பூர், கல்கத்தா, மும்பை இதெல்லாம் இருந்துச்சு, அங்கே ஒன்லி டிப்ளமோ. நான் என்ன சொல்கிறேன்னா சேஃப்டிக்காக எல்லா கோர்ஸும் ஒரு இடத்துல வச்சு, டிகிரி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸு, அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ, அதுலேயும் போஸ்ட் கிராஜுவேஷன், இப்படி டென்த்து படித்த மாணவர்லேருந்து ப்ளஸ் டூ படித்தவங்க, டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ பண்ணவங்க, இல்லை டிகிரி டிப்ளமோ படித்த அரியர்ஸ் வச்சவங்க, இன்ஜினியரிங் நான் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் நீங்கள் என்ன வேணால் படிச்சுக்கலாம், எல்லோரும் படிக்கிற வகையில் எல்லா கோர்ஸும் உள்ள ஒரே சேஃப்டி காலேஜ் வந்து ஐஏபிஜிஎஸ் காலேஜ் மட்டும்தான். இதை நீங்கள் வந்து நான் சொல்கிறத நீங்கள் வந்து வெப்சைட்டில் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். நான் கோர்ஸை மட்டும் சொல்லலாம், ஆனால் அந்த சேஃப்டி படித்தா வேலை கிடைக்கும் அதெல்லாம் நிதர்சனமாக உண்மைதான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒன்றுமே தெரியாட்டினா கூட நல்ல ஜாப் போயிடுவாங்க, அதாவது இன்ஜினியரிங் கூட மேலே இருப்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சேஃப்டி ஆஃபீஸர் அப்படி சேஃப்டிங்கிற படிப்பு மோர் தன் இன்ஜினியர் மோர் தன் டாக்டர் இண்டஸ்ட்ரியில். ஒரு டாக்டர்ஸ் கூப்பிட்டு சேஃப்டி ஆஃபீஸர் போக மாட்டார், ஒரு சீனியர் இன்ஜினியர் கூப்பிட்டு சேஃப்டி ஆஃபீஸர் போக மாட்டார். ஆனால் ஒரு சின்ன பையன், ஒரு 21 வயசு பையன் சேஃப்டி முடிச்சுட்டு போய் கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸர் ஒர்க் பண்ணும்போது இவங்க சொல்கிறது தான் டாக்டர்ஸ் மீனா, அந்த கம்பெனியில் எம்எல்ஏ இவருக்கு வேலை கொடுத்து எம்டியே ஃபாலோ பண்ணணும், அதை ஒபே பண்ணணும். அந்தளவு ஒரு அற்புதமான படிப்பு, படிக்கிறதுக்கு ஜஸ்ட் 10th குறைவான மார்க் போதும். ப்ளஸ் டூவில் நீங்கள் வந்து எந்த டிகிரி வேணால், ஐ மீன் எந்த கோர்ஸ் மேஜர் வேணால் எடுத்துக்கலாம், எனி குரூப் ப்ளஸ் டூவில் எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம், எந்த பர்டிகுலர் இதை படிச்சுக்கணும் அவசியம் இல்லை. அதிகமான ஃபீஸ் செக்ஷன் கிடையாது, படிப்பு ரொம்ப கஷ்டமான கிடையாது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குமா அப்படி இருக்குமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குமா அது மாதிரி அப்படியும் கிடையாது. மொழி வாய் திறந்து பேசணும், வாய் திறந்து பேசணும்னா ஹிந்தி இங்கிலீஷ் அவசியம். அதுக்காக தான் நாங்கள் ஹிந்தி இங்கிலீஷ் தெரியாது, நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கோம், ஆனாலும் எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படியே, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. குறைஞ்சபட்சம் தமிழாக தெரியணும், தெரிஞ்ச தமிழை பேச தெரியும், இதான் புரியுங்களா. இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். ஆனால் எல்லாருமே நேர்களை பாருங்கள், நான் தெளிவாக சொல்கிறேன், இது சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பிரத்யேக கல்வியை பற்றி பேச, ஐ மீன் நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நான் எடுத்து சொல்லக்கூடிய நிகழ்ச்சி. இதில் போய் இந்த நிகழ்ச்சி நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ஆனாலும் இதை இவ்வளவும் சொன்ன பிறகு திரும்பி சார் வந்து பிகாம் படிக்கலாமா சார், எம்காம் படிக்கலாமா சார், எம்எஸ்சி ஃபிஷரிங் படிக்கலாமா சார், பட் நான் என்ன அப்படின்னு உங்கள் விருப்பத்தில் என்ன கேட்காதீங்க, அதாவது விருப்பத்துக்கு படிக்காதீங்க, எதிர்காலத்துக்கு படிங்க. விருப்பத்துக்கு யார் படிப்பான்னா அடுத்த தலைமுறைன்னு சொல்ல எனக்கு போதுமான பொருளாதாரம் இருக்குது, என்னை பற்றி கவலை இல்லை, என்ன ஆசைக்கு படிக்கிறேன், பேஷன், என் விருப்பத்துக்கு படிக்கிறேன். ஆனால் இங்கே மேக்ஸிமம் 90% மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் முன்னேறணும், பொருளாதாரத்தில் முன்னேறணும், அது இப்போ கல்வியை வச்சு முன்னேறலாம் அப்படின்னா கல்வி மிகச்சிறந்த ஆயுதம், நல்ல ஆயுதம், நல்ல ஆயுதம். ஆயுதம்னா கெட்டது, ஆனால் கல்வி மட்டும் நல்ல ஆயுதம். அதனால் ஆயுத பூஜைக்கு என்ன பண்ணுறாங்க நினைக்கிறோமா, கல்வியை ஆயுதத்துக்கு நிகராக இந்த ஒரு பக்கம் ஆயுதத்தை இது பண்ணால் கூட என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு இதை வந்து கும்பிட்றாங்க இல்லையா. வேலை பார்க்குற மட்டும் தான் டூல்ஸ் வச்சு கும்பிடுவாங்க, ஆனால் வேலை பார்க்காதவங்க என்ன பண்ணாங்க புத்தகத்தை கைது கும்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த சேஃப்டி சம்மந்தமாக மட்டும் கேளுங்க, வேறு ஏதாவது கேட்டு ஏன்னா அதாவது என்ன சொன்னால் அப்படின்னா உங்கள் விருப்பம் தான் சொல்லுவேன், உங்கள் விருப்பத்தை கேட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுவாங்க படிங்க அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலே நீங்கள் வந்து எதை படித்தாலும் ஜெயிக்கலாம், இதுக்காக சொல்ல நாமளாகவே நீங்கள் என்ன விருப்பப்படுறீங்களோ, நீங்கள் எந்த சேஃப்டி மட்டும் இல்லை, எதனால் படிக்கலாம், எந்த கல்லூரில் படிக்கலாம், ஆனால் தரமான கல்லூரில், சேஃப்டியாக இருந்தால் கூட தரமான கல்லூரில் படிங்க. ஐஏபிஜிஎஸ் கல்லூரில் படிங்கன்னு சொன்னால் அதே போய் நேரில் பார்த்துட்டு அதை பற்றி விசாரிச்சுட்டு படிங்க, ஓகேங்களா. தொடர்ந்து நிகழ்ச்சி அறிஞ்சிருங்க. கண்டிப்பாக சார், நீங்கள் பேசும்போதே எப்போவுமே வந்து இந்த இப்போ இருக்கிற மாணவர்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் ஒரு ஆதங்கம் இருக்கா மாதிரியே தெரியுது, அப்படியா? ஆதங்கம் அதாவது நம்ம ஒரு வயசில் பார்த்தீங்கன்னா பையனுக்கு கல்யாணம் பண்ணி பையன் விட்டு போகிறான், ஒரு அப்பா போகிறாரு. ஒரு அப்பா போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பையன் அப்பா வந்திருக்காரு அப்படின்னு மட்டன்லாம் சமைச்சு பிரியாணிலாம் சமைச்சு அப்பா சாப்பிட வாங்கப்பா அப்படின்னு அந்த அப்பா என்ன பண்ணுவார்னா எடுத்து பையனோட இலையில் தட்டில் வைப்பார், சாப்பிட்றா சின்ன சின்ன விஷயம் சாப்பிட சாப்பிட்றா அப்படின்பார். அவன் அந்த பையன் சாப்பிடாமப்பா அப்படின்னா இந்த உங்கள் அப்பாவுக்கு எவ்வளோ தான் பையன் ருசியாக சமைச்சு போட்டா மருமக ருசியாக சமைச்சு போட்டால் கூட சின்ன வயசில் அவன் அவன் சாப்பிடும் போது எல்லாரும் தட்டில் தூக்கி வச்சு சாப்பிட சொல்லியிருப்பார் இல்லையா, அதே எண்ணம் தான் இங்கேயும் இருக்கும். இங்கே இன்றைக்கி விருந்து வச்சது யார், உங்கள் பையன், பையனே செலவு பண்ணி விருந்து வைக்கிறான், ஆனால் அதை எடுத்து பையன் எல்லையில் வைக்கிறாரு, பையன் சாப்பிடணும்னு சொன்னோடனே அப்பாவுக்கு வருத்தம் வருது, ஒரு ஆதங்கம் வருது.
சின்ன வயசுலேருந்து எப்படியாவது சாப்பிட சாப்பிட்னா சாப்பிட மாட்டேங்கிறானே ரொம்ப அம்மையில எடுத்து வைக்கிறானே அந்த அப்பாவுக்குள்ள ஆதங்கம் தான் எனக்குமே. இன்னொரு சிம்பிளாக ஒரு கதை கதை இல்லை, நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன தினமே பெற்றோர்களே மாணவர் நல்லா கவனிச்சுங்க. என்ன கேட்டாங்கன்னா, நான் பேசும்போது ஒரு இளைஞர்கள் மேலே மாணவர்கள் மேலே ஒரு ஆதங்கம் உங்கள்கிட்ட வெளிப்படுத்த சார் பண்ணாங்க. உண்மைதான் இல்லைன்னு மறுக்கலை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுற மாதிரி என்ன தான் சிரிச்சுக்கிட்டு பேசினா கூட உள்ள ஒரு ஆதங்கம் தெரியதாக வரும் இல்லையா. ஒரு நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் சரியானு பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அப்பா பையனை போய் டீ குடிச்சிட்டு வானு பணம் கொடுக்குறாரு. இந்த 50 ரூபா போய் டீ சாப்பிட்டோட போட சாப்பிட டைம் லேட்டாக எங்கே ஆஃபீஸ் போகிறாங்க லேட் ஆகுது. இப்போ டீ குடிச்சிட்டு வானு பையன்ட்ட பணம் கொடுத்தனுப்புறாங்க. இந்த பையன் பணம் வாங்கிட்டு ஒரு டீ கடைக்கு போகிறான். ஒரு டீ கேட்குறான் 10 ரூபா. டீயை வாங்கி என்ன போனால் மாதம் டீயை போட்டு கொடுக்குறாரு. டோக்கன் வாங்கி அந்த டீ கடை ஓனர்கிட்ட டோக்கன் வாங்கி கொடுத்தாச்சு. டீயை வாங்கி கொடுத்த போட்டு கொடுத்தாச்சு. இந்த டீயை வாங்கி என்ன பண்ணால் மானம் அந்த அந்த பையன் கீழே ஊற்றுறான். கீழே ஊற்றுறோன்னா அந்த மாஸ்டர் டீ மாஸ்டர் பார்ப்பார், படிக்காதவ தான் அவர். ஏன் டீயை கீழே ஊற்றுற என்ன சார், ஈ இருக்கா சக்கரை போடலையா டீ சரியில்லையா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தேவையில்லை அதெல்லாம், 10 ரூபா பணம் கொடுத்துட்டேன்ல அப்படின்னு சொல்கிறான். டீ மாஸ்டர் என்ன பண்ணால் நம்ம ஏன்டா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையாக இருப்பார். திரும்ப என்ன பண்ணால் அந்த பையன் 100 10 ரூபா கொடுத்து 100 டோக்கன் வாங்குறான். அந்த டீ மாஸ்டர்கிட்ட போய் கொடுத்து டீ கொடுங்க அப்படிங்கிறான். டீ மாஸ்டர் பயந்துக்கிட்டு, சரி போன டீ ஏதோ தப்பு போல இருக்குது, முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் போட்டு கொடுத்த டீ, இதையாவது நம்ம ஒழுங்காக போட்டு கொடுப்போன்னு நல்லா பயபத்திரத்தோடு ஒரு டீயை போட்டு கொடுக்குறாரு. அதை வாங்கி குடிக்கவே இல்லை, திருமூக்கியில் ஊற்றுறான். டீ மாஸ்டர் தெரியும் வேணும்னா பண்ணுறான் அப்படின்னு. இப்போ அவனுக்கு என்னப்பா பிரச்சனை, ஏன் டீயை கீழே ஊற்றுற அப்படின்னு கேட்குறான். கேட்கும்போது, உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் டீ மாஸ்டர் வேலை மட்டும் பாருங்கள், நான் பணம் கொடுத்துட்றேன், 10 ரூபா கொடுத்துட்டேன், டோக்கன் நான் ஹோல்சேலாக டீ வாங்குகிறேன் அப்படிமா. அப்படி கேட்கும்போது மாஸ்டருக்கு மட்டும் இல்லை, அந்த டீ கடை ஓனருக்கு மட்டும் இல்லை, அந்த டீ கடையில் யாரெல்லாம் பப்ளிக் டீ குடிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்குலாம் கோவம் வரும். வேணா பைத்தியமாக இருப்பானா, பணத்தை கொடுக்குறான் டீயை வாங்கினா கீழே ஊற்றுறான் அப்படின்னு. இப்போ மூணாவது முறையாக போய் டோக்கன் கேட்குறான் அந்த முதலாளிட்ட, 10 ரூபா கொடுத்து டோக்கன் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டார். ஏன் அவர் நினச்சிக்கலாம்ல, அவன் 10 அவன் 100 டீயை கீழே ஊற்றுறா, நமக்கு என்ன 100 × 10 நமக்கு 1000 ரூபா பணம் வந்துச்சு அப்படின்னு டீ கடை முதலாளி நினைக்கலாம்ல. வெள்ளப்பட ஆடுபார் அவன் டீயில், வெள்ளப்பட ஆடுபார். அப்போது ஒரு டீ கடை வச்சுருக்க மாஸ்டருக்கும் வருது. அதே ஒருவேளை அப்படியே அந்த மூணாவது டீக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்டாரு அப்படின்னா, அதை கொண்டு மாஸ்டர்கிட்ட நீட்டும் போது மாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்ல போறியா இல்லை சுடுதண்ணி போச்சு மூஞ்சில் ஊற்றுடுவான் பார், அவ்வளோக்கும் அவருக்கு வந்துடும். என்ன காரணம், அந்த டீ கடை வச்சுருக்க படிக்காத மாஸ்டருக்கும் சரி அந்த ஓனருக்கும் சரி எப்படியாச்சும் பணம் வந்தால் போதும் நினைக்கல. அவங்க கொடுக்க பணம் நமக்கு வந்துடுது, யார் சம்பாதிச்ச பணமோ அந்த பணத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம கொடுத்த டீ அவன் பயன்படுத்தலையே, கீழே ஊற்றுறானே. அந்த பாருங்கள் வருமா வராதா, நீங்கள் நினச்சி வருமா, நீங்கள் என்ன செஞ்சு பாருங்களேன் ப்ராக்டிக்கல் லைஃப்பில், இந்த செஞ்சு பாருங்கள் அப்படி கீழே ஊற்றுங்க என்ன நடக்கும் பார்ப்போம். இதோட கொடுமையாக நடக்கும், அடிச்சுருவாங்க சில பேர். அப்போ 10 ரூபா 3 டீக்கு 30 ரூபா தான், 30 ரூபா டீயை 30 ரூபாய்க்கு கொடுத்து டீயை வாங்கி ஊற்றும் போதே அந்த டீ கடை ஒன்றுக்கு விளக்கம் வருது. நிறையா கல்லூரிகளில் மாணவர் போய் 100,000 5 லட்சம் லட்சக்கணக்கில் கொண்டு பணத்தை கொடுத்துட்டு டீ எப்படி பிரயோஜனப்படாமல் போதோ அது மாதிரி நீங்கள் படிக்காமலே கிளாஸ்க்கு வாத்தியார் வராலும் நல்லது, லெக்சர் வராட்டம் நல்லது, கிளாஸ்க்கு ஓப்பி அடிக்கிறது கட்டடிக்கிறது கல்வியை மதிக்கிறது, கல்வியை மதிக்காமல் இருக்கிறதும் டீ எடுத்து கீழே ஊற்றுட்டு ஒன்று தானே. ஒரு 10 ரூபாய்க்கு டீயை ஊற்றுனா டீ கடைக்கார கோவம் வருதுல்ல, அப்போ எனக்கும் வராது. எனக்கு என்ன, ஏன் காலேஜ் மாணவர் இல்லை, பொதுவாகவே இன்றைய காலேஜ் மாணவர்கள்லாம் மேக்ஸிமம் ரோட்டில் நிற்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல காலேஜ்னு கண்டுபிடிச்சிடலாம். மேட்ரிக்ஸ் வைப்பாங்க மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் உட்கார இருக்காங்க, யாரோ பணம் தர்றாங்க, யாரோ பணம் தர்றாங்க அப்பா அம்மா, அப்படி நம்ம கவலையே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதனால் அந்த ஆதங்கம் தான் எனக்கு, அந்த ஆதங்கம் தான். ஒரு சிம்பிளான விஷயம் சொன்னேன், அது மாதிரி படிக்கும்போது நம்மள்ட்ட இந்த பையன் இவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சமாக அந்த பணத்தை கட்ட முடியாமல் 4 டைமாக 3 டைமாக கட்டுறாங்க. அந்த பையன் டிஏ கிளாஸை ஊற்றுற மாதிரி என்ன பண்ணால் காலேஜ் வர்றதில்லை, ஏதாவது சாக்கு போக்கு சுட்டு வெளில போகிறது, இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரியும் நடக்கக்கூடிய விஷயம். அதனால் 30 ரூபாய்க்கு ஏன்னா அந்த ஏன் அந்த பையன் கீழே ஊற்றுனா பணம் வந்து அவங்க அப்பா கொடுத்தார். இங்கே அது மாதிரி அவங்கவுங்க உழைச்சி கொடுக்கும்போது தான் அதோடய அருமை தெரியும். அதனால் என்றைக்கு ஒரு பையனுக்கு வந்து படித்த இளைஞனுக்கு நான் ஆம்படான் மீசை முறுக்கி சொல்கிறான்ல, என்றைக்கு அந்த மீசை முளைச்ச பிறகு அப்பா அம்மாவோட கஷ்டம் அவங்க உழைச்சி தர பணத்தோட அருமை தெரியலையோ, ஆண்டவனே இறங்கி வந்தாலும் இங்கே ஆசிரியர் விலாசம் போட்டு அண்ணா இணைச்சுட்டில் ஆண்டவன் யூனிவர்சிட்டி அது வந்து அப்ரூவ்ட் பை என்னது மேலே கைலாயா மேலே இறைவன் அப்படின்னு வச்சா கூட படிக்கிறது வாய்ப்பு, அந்த ஆதங்க வேறு ஒன்றும் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறது தான், பேரண்ட்ஸோட கஷ்டத்தை நினச்சா படிப்பு தானே வந்துடும், குருவே தேவையில்லை.
அந்த தான் வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா இருக்கிறத அவங்க யூஸ் பண்ணிக்காம வேஸ்ட் பண்றாங்க. யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்களேங்கிறதுனால யாரோ ஒருத்தர் நினைச்சிருக்காங்க, யாரோ ஒரு அருமை தெரியாம இருக்காங்கிற அதுங்க மட்டும் தான். வேற ஒன்றும் கண்டிப்பா சார். டெய்லி உங்களுடைய மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், மாண்புமிகு மாணவர்கள்னு யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா காலர்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு என்னன்னா திடீர்னு ஒரு ஆள் நேர்லயே இந்த பட்டுக்கோட்டையிலேருந்து குளோபல் காலேஜ் அவர் சேர்மன் வந்து நேர்லயே வந்துட்டாங்க. இன்னைக்கு யாராவது காலர்ல வராங்களா, இல்லைன்னா டக்குனு எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு யாராவது டக்கு நேர்ல வரா மாதிரி ஏதாவது இருக்கா? அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பையன் அந்த யூஎஸ்லேருந்து பேசினாப்புல, அந்த பையனை பார்த்ததுமே அதை அந்த பையன் எல்லாத்தையும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டாப்புல. நிறைய பேர் டிவிலேயே பார்த்துருக்காங்க. அதை பார்த்ததுமே அடுத்து அபுதாபியிலேருந்து ராமகிருஷ்ணன் ஒருத்தர் பேசினார். அப்புறம் நேற்று கூட பூனமல்லியிலேருந்து லோக்கலில் ஒரு பையன் பேசினேன். அப்புறம் சிவனேசன் ஒருத்தர் குருகுலம் பள்ளி அவர் பேசினார். இதை பார்த்தனுமே எங்களை மாணவர் கிளம்பிட்டாங்க. நான் சார்ட்ட பேசணும், நான் சார்ட்ட பேசணும். அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம். எங்கேயாச்சும் நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்காச்சும் சாரை பார்த்துனா நாங்களே ஓடி போய் பேசுவோம், சார் வணக்கம் சார் நல்லா இருக்கலாம் அப்படிமோ. அவருக்கு மறந்துடுவார். எங்களுக்கு பஸ்ஸில் உட்காந்தா கூட சார் வாங்க உட்காருங்க ஏ சீட் சார் அப்படிமோ. எங்கள் சார் உட்கார மாட்டார், உட்கார போட அங்கேயும் மாணவர் மறந்து ட்ரீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. அந்த பஸ்ஸில் உங்களை எல்லாம் பார்ப்பாங்க, நினச்சி ஒன்று மட்டும் தெரியும், ஒரு மாணவரும் ஆசிரியர்னு தெரியும். சார் வாங்க சார் உட்காரு சார் போட உட்கார போட அப்படிம்பாரு. அப்போ இன்னும் பயந்துட்டு நம்மளும் சொல்லுவேன், அதை அதட்டி சொல்லுவேன், கிளாஸில் உட்கார சொல்லுவேன் உட்காரான்னு. அந்த பயத்திலே போய் உட்காந்துருவான். அப்போ நம்ம நின்றுப்பான், உட்கார்னு சொல்லலை உட்காரா அப்படிம்பாரு. அதுபோல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லா பேரண்ட்ஸும் வந்து என் பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் பேசணும் பேசணும்ட்டாங்க. இந்த சுப்பிரமணியன்னே பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டிலேருந்து ஆஸ்திரேலியா எடுக்கும்போது ஒரு 5-6 வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருந்தார். ஆமாம், அதை விட அவங்க நிகழ்ச்சி பார்த்த பிறகு எல்லாருமே அவருடைய அண்ணன் கருப்பையா ஃப்ரம் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், அவர் பார்த்துட்டு சார் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா வாங்க நிறைய அழைப்புலாம் கொடுப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையில் எந்த சொந்தக்காரன் மேடம் கூப்பிட்றான் வாங்க வீட்டுக்கான்னு வராங்க தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா படிக்கும்போது படித்து முடித்தவனும் இல்லை, படிக்கும்போதே வேலை, படிக்கும்போதே வேலைன்னு சொல்லுவோம், படிக்கும்போதே வேலை, படிக்கும்போதே வேலைன்னு நாங்கள் டிவியில் சொல்லுவோம், தொலைக்காட்சியில், கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சியில். இது வந்து பசங்களுக்கு அப்படின்னா பொண்ணுங்களுக்கும் தான். ஒரு பொண்ணு, ஐ மீன் லோகேஸ்வரி அபிநயா, இது ஒரு ராணுவ வீரரோட பேத்தி. அவங்க அப்பா ஒரு டாக்ஸி டிரைவர், அவர் வந்து ஹூண்டாய்க்காக தான் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க பொண்ணு வந்து ஹூண்டாய் கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸராக இருக்குது. இன்னும் படித்து முடிக்கவே இல்லை. ஆமாம், ஜூலை 19th எக்ஸாமே, ஃபைனல் இயர் எக்ஸாமே. இந்த கொரோனா இல்லைனா போன வருஷமே ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த பொண்ணு. இல்லை பெரிய விஷயம் என்ன, அந்த பொண்ணோட சிஸ்டர் எல்டர் அதுவும் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது அதோட வேலையோட நேச்சர் ஆஃப் ஜாபும் இந்த பொண்ணோட நேச்சர் ஆஃப் ஜாபும் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ரொம்ப லோ எக்ஸ்ட்ரீம் ஹை எக்ஸ்ட்ரீம். அந்த பொண்ணு பிஎஸ்சி பெரிய காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கு. ஓகே, இது சேஃப்டி படிச்சிருக்கு. அங்குள்ள சேஃப்டியாக, ஐ மீன் அச்சார் சொன்னாங்களா, அந்த அப்பா போயிருக்காங்க பார்த்து, இது மாதிரி உங்கள் பொண்ணை எப்படி சேஃப்டி படிக்க வச்சிங்க அப்படின்னு பாராட்டினாங்களாம். அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, சார் எனக்கு இங்கே எல்லாத்தையும் விட ரெண்டு சம்பவம் நல்ல சம்பவம், ரெண்டு மூணு சம்பவம் மனசை நெகிழ செஞ்சுச்சுன்னா இதுக்கு முன்னாடி வேலை பார்க்குற அவங்களுடைய பணியையும் என் பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட கேபின் அந்த ஏர் கண்டிஷன் ரூமு, அது ஸ்மார்ட் ஒர்க்கு, அட்மின் ஒர்க்கு, அது இதெல்லாம் பார்க்கும்போது அதையும் தாண்டி அந்த ஹெச்ஆர் மேனேஜர் கேட்டாங்க, எப்படி நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை சேஃப்டி படிக்க வச்சுங்க, ரொம்ப நல்ல கோர்ஸ் படிக்க வச்சுன்னு அவங்க பாராட்டினா வந்து என்ன சொன்னார், நீங்கள் பேசியே ஆகணும், இன்றைக்கி என்ன பேசி ஆகினார், டெய்லி ஒரு மாணவன் நான் ஒருத்தர் பேச வச்சேன் வச்சுங்களேன், நான் சொல்ல வேண்டிய சேர்த்து விட்டுருவேன். அப்புறம் ஒரு நிறையா பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சார் நிகழ்ச்சி நல்லாயிருக்கு சார், இப்படி டெய்லி ஒருத்தன் பேச வைங்க சார் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொன்னால், ஏதோ சீரியல் பார்க்குற மாதிரி நினச்சிருக்காங்க அப்படி இருக்கு, இந்த நிகழ்ச்சி கல்வி வழி கட்ட நிகழ்ச்சி அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதெல்லாம் வேணாமா இன்றைக்கி நானே பேசுகிறேன் அப்படி சார். ஏன்னா இப்போது அது மாதிரி இந்த பேசும்போது என்ன பண்ணுறீங்க, அந்த பார்க்கக்கூடிய நேரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனோடைய அது கதைகளை, நிஜ சம்பவங்களை நீங்கள் கேட்குறீங்க, நல்லது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நிறைய மாணவர்களுடைய பெற்றோருடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் போயிடுது. அதனால் இன்றைக்கி நான் வர வேணாம்னு சொன்னேன், நீங்கள் அனுமதிச்சா நாளைக்கு வர சொல்கிறேன் மேடம். ஏன் வர வேணாம்னு சொன்னீங்க சார்? அன்றைக்கி வந்து உங்களோட நல்லா தான் பேசினாங்க, வர வேணான்னு சொல்ல, ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்களோட அனுபவங்களை ஃபோனில் பேசுறதை விட நேரில் வந்து அவங்க அனுபவங்களை பகிர்ந்தது ரொம்பவே நல்லா தானே இருந்துச்சு. அன்றைக்கி பேசினவங்களும் ரொம்பவே நல்லா, ஏன்னா அவங்களோட நேரில் பார்க்குறப்போ அவங்களோட எமோஷன்ஸ், அவங்க எப்படி அதை வந்து நான் அவ்வளோ இப்படி இருந்தேன் அப்படின்னு சின்ன பிள்ளைலேருந்து இப்போ 10th கூட பாஸ் ஆக மாட்டேன், பாலக்கட்டைக்கு போகணும்னு தான் எனக்கு ஆசை இருந்துச்சு. அன்றைக்கி அவர் சொன்னார், பொண்ணோட அப்பா, இந்த கொரோனாவில் எனக்கு வேலை போயிடுச்சு ஆனால் என் பொண்ணுக்கு வேலை கிடச்சி அப்படின்னாரு. இந்த மாதிரி பேண்டமிக் பீரியட்லையும் வேலை கிடைக்குங்கிறது அந்த பொண்ணு சாட்சி. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அவர் சொன்னார், சார் அங்கே போகும்போது டேபிளை இப்படி தான் துடைக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்களா கேட்டார். இப்படி தான் டேபிள் துடைக்கணும் சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம் ஆமாம், டேபிள் மட்டும் இல்லை, எப்படி பிரஷ் பல்லு எடுக்கணும், எப்படி குளிக்கணும், இது எல்லாத்துமே சொல்லித்தரது. எப்படி குனியணும், எப்படி நிமிடணும், எப்படி உட்காரணும், எப்படி பார்க்கணும், எப்படி திங்கணும், எப்படி தூங்கணும், எல்லாத்துமே படிப்பு உள்ளது. ஆமாம் அப்படின்னா, இல்லை அங்கே போய் அது அதை செய்யும்போது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்துச்சேன், பாப்பா இது இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு.
ஏடா இதெல்லாம் என் பொண்ணுக்கு எப்படி தெரியணும்னு கேட்டேன். இந்த மாதிரி சார் சொல்லிக் கொடுத்தாங்க, அதிகமாக சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மாணவனுக்கு புத்தகத்தை பார்த்து அப்படியே வாமிட் பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு டாக்டர் அதான் சொல்லணும், டாக்டர் வந்து மற்றவங்கள காப்பாற்றுறாரு, ஆனால் டாக்டர் எப்படி காப்பாற்றுறது இவங்களும் தெரிஞ்சிடணும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நாளைக்கு நான் வர சொல்கிறேன் மேடம். கண்டிப்பாக, ஏன்னா ஏன்னா அவங்க அன்னைக்கு கூட வந்தவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட் தான் வந்திருந்தார். இப்போ பேரண்ட்ஸ் வரப்போ அவங்களோட பொண்ணு எந்த நிலமையில் இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு வந்து அவ்வளோ சந்தோஷத்தில் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவங்களோட பொண்ணை வந்து இந்த ஆனால் அவங்க டாக்ஸி டிரைவர்னு சொல்கிறீங்க, அவங்களோட பொண்ணு அதே கார் வைக்கிற கம்பெனியில் ஒரு சேஃப்டி ஆஃபீஸராக உட்காந்துருக்காங்க அப்படின்றப்போ அவ்வளோ சந்தோஷம். டாக்ஸி டிரைவரோட சொந்தமாக ட்ராவல்ஸ் வச்சுருந்தாரு, அப்படியே அவருடைய பொருளாதார சூழ்நிலை நெருங்கி அந்த நிறைய பேருக்கு கடன் கொடுத்து இறக்கப்புறம் தானே ஏம கடன் காட ஆம்பளை கடன் இறக்கப்பட்ட கடன் காரணம் சொல்லுவாங்களே, அந்த வகையில் இப்போது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த சேஃப்டி மூலமாக அவங்களோட இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னுடைய ரெண்டாவது பொண்ணையும் சேஃப்டி சேர்க்கணும். ரெண்டு பொண்ணு அவருக்கு ரெண்டே பொண்ணு தான் பாருங்க, தங்கல்னு ஒரு படம் வச்சு அமீர் கான் படம், அவங்க அந்த படத்தில் ரெண்டே பொண்ணு, அந்த ரெண்டு பொண்ணு வச்சு அப்பா ஜெயிப்பார் இல்லையா. அது மாதிரி இந்த அவட பேசும்போது அவர்கிட்ட ஒரு உற்சாகம், என்ன என் ரெண்டாவது பொண்ணுக்கு அட்மிஷன் பண்ணு, டிப்ளமோ சேர்க்கணும், எப்போ சேர்க்கலாம் சார், எப்போ சேர்க்கலாம் சார் அப்படின்னாரு. வெயிட் பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆகஸ்ட் மாதம் தான் காலேஜ் ஓப்பனிங். அப்போ தான் சொன்னார், நான் பேசுகிறேன் சார், நாங்கள் வந்து பேசியாகணும் அப்படின்னாரு. இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், இந்த கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியில் ஃபஸ்ட்டு நான் தான் பசங்களோட பேரை சொல்லிக்கிட்டேன், வாயால் கண்டிப்பாக அங்கே இருக்காங்க எங்கே இருக்காங்க அப்படி சொல்லிக்கிட்டேன். அப்புறம் எடுத்து பையனோட ஃபோட்டோ பற்றி போட்டுக்கிட்டுருந்தான். அப்புறம் பையனே என்ன ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டான், அப்புறம் பையன் நேராக பேச ஆரம்பிச்சிட்டான், இப்போ பேரண்ட்ஸ் நேராக வர்றாங்க. அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த முன்னேற்றங்களை நம்மளால் நேரில் பார்க்க முடியுது. இப்போ இந்த சேஃப்டி படிக்கிறப்ப நீங்கள் சொல்லுவீங்க, வேலையில் இருந்தாலும் படிக்கலாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ வேலையில் இருக்கிற ஒருத்தவங்க அந்த சேஃப்டி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா நேரில் வரணுமா, வேலையில் வேலை விட்டுட்டு வந்தா, ஏன்னா இப்போ படிக்கணுங்கிறப்போ கிளாஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணியாகும் இல்லையா. அப்போ வந்து வேலையில் இருந்துகிட்டே படிக்கலாங்கிறப்போ வேலையை விடவும் வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த கிளாஸஸ் எப்படி எடுப்பீங்க, அந்த டைமுக்கு எந்த டைமில் கிளாஸ்க்கு வரணும், அது என்னது இந்த ஃபாஸ்ட்ராக் கிளாஸஸ் மாதிரி எடுப்பீங்களா, ஷார்ட் டைம் கோர்ஸ் மாதிரி எடுப்பீங்களா, வேலைக்கில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கான கோர்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப அற்புதமான கேள்வி. இந்த நிகழ்ச்சி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வேலை பார்க்கலாம், இல்லை உங்கள் அண்ணனோ தம்பி வேலை பார்க்க ஏதாவது நிகழ்ச்சி ஐ மீன் இண்டஸ்ட்ரி வேலை பார்க்கலாம். அப்போ வந்து இருக்க வேலையை விட்டுட்டு வந்து படிக்கிறதா அப்படின்னு ஒரு சிந்தனை தோணும், ஏன்னா இருக்கதையும் விட்டுற முடியாது, அடுத்தது கிடைக்கிற வரைக்கும் அப்படி சிந்தனை தோணும். அந்த மாதிரி உள்ள நேற்று கூட வந்த பிரசன்ன வெங்கடேசன் ஃப்ரம் ஆவடி, அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, எம்சிஏ முடிச்சுட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு என்று கேட்டார். இல்லை ஆனால் ஒன்று கண்டிப்பாக ஒரு 2 வாரத்துலேருந்து 3 வாரம் நேரம் வந்தாகணும், மினிமம் 2 வீக்ஸ் ஆகுது இந்த இது ஆஃப்லைனில் படிக்கணும். ஆஃப்லைனில் படித்தால் தான் அவங்க நிறைய விஷயங்கள் புரியும், ஆன்லைன்லேயும் எல்லாம் புரிஞ்சிடாது. ஏன்னா இது வந்து சும்மா ஏதோ ஒரு மிஷினோட வேலை பார்க்குறது கிடையாது. ஒரு மிஷினோட வேலை பார்க்குறன்னா வந்து சொல்லுவாங்களே ஒரு மிஷின் ஃபால்ட் ஆச்சு அதோட முடிஞ்சு போச்சு, இது டோட்டல் ஃபேக்ட்ரி டோட்டல் இண்டஸ்ட்ரியோட வேலை பார்க்குறது. நான் சொன்ன மாதிரி அந்த காம்பவுண்டுக்கு உள்ளே இருக்க பொருள், உள்ள காம்பவுண்டுக்கு வெளியே இருக்க உயிர் எல்லாமே சேஃப்டி ஆஃபீஸ் கையில் தான் இருக்குது. போபாலில் விசவாயு வந்துச்சு, அந்த விசவாயு வந்து கிட்ட லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. ஒரு ஃபேக்ட்ரிக்குள்ளே யூனியன் கார்பைட் அப்படிங்கிற ஃபேக்ட்ரிக்குள்ளேருந்து டாக்ஸிக் கேஸ் ரிலீஸ் ஆச்சு விசவாயு. அந்த விசவாயு வந்து அதனால் வந்து ஃபேக்ட்ரிக்குள்ளே இருக்க மட்டும் தான் இறந்து போகல, நாங்கள் தான் ட்ரைனிங் பண்ணேன் பேசிக்காக 3 EMB சென்டர் அங்கே தான் நான் இராணுவத்தில் பயிற்சி எடுத்தேன். அந்த இராணுவ பயிற்சி மையம் மேற்கு பக்கம் கொஞ்சம் தள்ளி அந்த பக்கம் இருக்குது, அது ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக அந்த கேம்பில் உள்ள எல்லா ஐ மீன் இராணுவ வீரர்களும் இறந்துருப்பாங்க, அதான் மிகப்பெரிய ஒரு இது. ஆனாலும் பப்ளிக் வீரன் சாதாரண விஷயமா, பப்ளிக்கை பாதுகாக்க தானே இராணுவமே இருக்குது. அந்த சிட்டியில் வந்து நடக்கிறவங்க நடந்து முறையே இறந்து போனாங்க, குளிக்கிறவங்க குளிச்சுட்டே இறந்து போனாங்க, சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டே இறந்து போனாங்க, பல 100,000 பேர் இறந்து போனாங்க, லட்சக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா இதுதான், அந்த சேஃப்டி ஆஃபீஸரை வந்து அந்த இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா சரியான முறையில் பயன்படுத்துகிற அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ சேஃப்டியை வந்து ஃபார்மாலிட்டி கேட்க, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் சேஃப்டி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு இத்தனை 12% இப்போ ஒரு 1 கோடி ரூபா சாரி 10 கோடி 100 கோடி பண்ணுறாங்க அப்படின்னா 12-12 கோடி ரூபா சேஃப்டிக்கு ஒதுக்கிடணும், 12% அந்த மாதிரி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா யாரை வேணாலும் சேஃப்டி ஆஃபீஸர் கேள்வி கேட்கலாம், என்ன காரணம் பாதுகாப்பு கருதி. ஸோ இந்த சேஃப்டி படிக்கிறவங்க இருக்க வேலையை விட்டுட்டு வந்து அதுமாதிரி மினிமம் 2 வீக்ஸாக நேராக வரணும், என்னென்னா எல்லாமே வந்து நீங்கள் ஆன்லைனில் படித்தா புரியாது நிறைய விஷயம், டெமான்ஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் பேஸ்டு, இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் செய்யணும். நீங்கள் ஃபயர் எக்ஸ்டென்ஷன் எடுத்து அவங்கன்னா நீ ஃபயர் அணைச்சிடணும், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஃபயர் அப்படி அதை வந்து ஆன் பண்ணால் அப்படின்னு நெருப்பு அணைச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது வெடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் தலையை ரெண்டாக கட் பண்ணிட்டு போயிடும், நிறைய பேர் தெரியாது. ஒரு சின்ன தீக்குச்சி தான், சில பேர் தீக்குச்சி பார்த்தீங்கன்னா பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா தீ சிகரெட் பற்ற வைக்கணும் வச்சுட்டு என்னமோ அந்த காலத்தில் உள்ளனா வாயில் சிகரெட் வச்சு இந்த பக்கம் திரும்பிக்குவாங்க, தீக்குச்சியை தீப்பட்டு இப்படி கொடுத்து கொஞ்சம் தூரம் கொண்டு வருவாங்க, அப்போ தான் கொண்டு வந்து இப்படி பற்ற வைப்பாங்க.
இந்த பக்கம் கொளுத்துவாங்க, இப்படி கொளுத்துவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டைலாக வாயில் சைடு வச்சுட்டு இப்படிங்கிறாங்க. இப்படின்னு அப்படி ஸ்டைல் பண்ணும்போது அந்த குச்சி உடஞ்சி போய் கண்ணில் போய் உடச்சுன்னா பாஸ்பரஸ், கெமிக்கல் ஃபயர், கெமிக்கல் ஃபயர் ரொம்ப டேஞ்சரானது. 2 செகண்ட் தான் கண்ணு போயிடும். அது கூட அந்த காலத்தில் சிகரெட் பார்த்தாங்க, புகைப்பிடிப்பு தப்பு தான் ஆனாலும் பண்ணாங்க, அதை ரொம்ப சேஃபாக அதை ஸ்மூத் கண்டிஷன் அந்த மாதிரி அந்த ஃபயர் எக்ஸ்ட்ரூஷன் நெருப்படுத்த அணைச்சிடலாம். குக்கர் சமைக்கிறோம் இல்லைங்களா, வீட்டுக்குள்ளே சிலிண்டர் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ வந்து அவ்வளோ ஒரு ஆபத்தானது. நம்ம அந்த ஆபத்தோடு விளையாண்டுட்டுருக்கோம். அந்த சிலிண்டரை பார்த்திங்கன்னா கேஸ் சிலிண்டரை, அது ஆக்சிஜன் சிலிண்டர், ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற ஓட்டு சிலிண்டரோ சிலிண்டர்னு சொன்னாவே அதுக்குள்ளே என்ன வேணால் கேஸ் இருந்துருப்போது, வாயு என்ன வேணால் இருந்துருப்போது, சிலிண்டர்னு சொன்னாவே அது செங்குத்தாக தான் இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எம்டி சிலிண்டராக இருந்தால் கூட ஃபுல் சிலிண்டரே தூக்கி டிவிஎஸ் எக்ஸல் சூப்பரில் என்ன பண்ண, அப்படி தலைகளை இப்படி படுக்காசில் வச்சுக்கிட்டு சர்றன்னு வண்டியை விட்டு போகிறாங்க. அது பார்க்கும்போது எனக்கு பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அதோட பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த அது உள்ள கேஸ்லாம் அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாதான். அதில் சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அண்டாவை தூக்கி வச்சு அண்டாவில் சிலிண்டர் தூக்கி வச்சு அது மேலே சாக்கு போட்டு அதில் சுடுதண்ணி ஊற்றுவாங்க. சுடுதண்ணி ஊற்றுனா அது உள்ள கேஸ்லாம் அப்படியே மிச்சம் இல்லாமல் அப்படியே வந்துடுமா. அப்படி ஒரு வேடிக்கை பண்ணீங்கன்னா அறியாமல் தான் காரணம், வேறு ஒன்றும் கரெக்டில்ல. கண்டிப்பாக, அதனால் கண்டிப்பாக 2 வீக்ஸ் வரணும், கிளாஸ் வரணும். 2 வீக்ஸ் வரணும். அப்படி 2 வீக்ஸ்ல இந்த ஹிந்தி இந்த கம்யூனிகேஷனே கற்றுக் கொடுத்துருவீங்களா? இங்கிலீஷ் ஹிந்தி அந்த ஸ்கில்லும் அந்த 2 வீக்ஸ்லேயே முடிஞ்சிருவான். 2 வீக்ஸ் தாராளமாக ஹிந்தி கற்றுக்கலாம், இங்கிலீஷ் கற்றுக்கலாம், சேஃப்டியும் கற்றுக்கலாம். அதாவது கற்றுக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது என்னை ஒருத்தர் கேட்டாங்க, நான் ஒரு 15 வருஷம் முன்னாடி ஆல் இண்டியா ரேடியோவில் கேட்டாங்க, சார் சமையல் ஒரு இதானே சார், சமைக்கிறதுக்கு 3 வருஷம் படிக்கணுமா அப்படின்ட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், சமையலை கலையாக நினச்சா 24 மணி நேரம் போதும், அதை கல்வியாக நினச்சா படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். கண்டிப்பாக படிச்சுட்டே இருக்க வேண்டியதான். அது மாதிரி எல்லாமே கலை தான், கல்வி கூட ஒரு கலை தான். அப்போ வந்து இந்த 3 வாரத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹிந்தி கற்றுக்கலாம், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு. பசிக்கிறவங்களுக்கு தண்ணி கூட பச்சை தண்ணி கூட ருசிக்கும். கண்டிப்பாக நல்லா சாப்பிட்டு பசியே இல்லாதவனுக்கு, தம்பி எந்த பிரியாணி சாப்பிட்றாங்கன்னா அவன் எதுக்கு பண்ணி எழுப்புனா கேட்பான், பிரியாணி கால் உள்ளது எதுக்கு பண்ணி எழுப்புனேன், ஏன்னா அவனுக்கு பசிக்கலை. அது மாதிரி இவங்க வேலையை பார்த்துட்டு வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அப்போ இவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா ஒரு இன்னொரு பசி இருக்குது, அறிவு பசி இருக்குது. அப்போ இவங்களுக்கு 3 வாரம் தாராளம் போதும். கண்டிப்பாக. ஆனால் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே டெக்னாலஜிஸில் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக, நமக்கு தெரியலச்சு அப்பா அம்மாவுக்கு தெரியாததோ இல்லைன்னா நல்லா படித்தவர்த்தவங்களுக்கு தெரியாது, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கே இப்போலாம் தெரியுது. இந்த மொபைல் வயசாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கேட்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ரொம்பவே இதில் இருக்காங்க. ஆனால் இப்படி இருக்கப்போ இந்த சேஃப்டி கோர்சஸ் பற்றி மட்டும் அவங்கள்ட்ட எப்படி சார் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது? மிக அற்புதமான கேள்வி, நம்ம ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய கேள்வி. எல்லாத்துலேயும் அட்வான்ஸாக இருக்காங்க, கூகுள் அந்த உலகத்தையே கூகுளுங்கிறத வந்து உள்ளங்கையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இந்த சேஃப்டியை படித்தா பல்வேறு துறைகளில் வேலை, லோ மார்க் எடுத்து ஏற்கனவே 1,50,000 படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் தெரியுது, அதெல்லாம் பார்க்குறாங்க. இவ்வளோ அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சுருக்கேன் இவங்களுக்கு வந்து நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆப்ரேட் பண்ணால் நமக்கு எல்லாமே தெரியும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் படித்தவங்களுக்கு என்னென்னு கேட்டால் வாட்டுன்னு சொல்கிறாங்க, என்னென்னு கேட்டால் சொல்ல தெரிய மாட்டேங்குது, அங்கேயே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் படித்த படிப்பை கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது, அறியாமை மட்டும்தான் கேட்கணும். அதாவது ஆபத்து எங்கடா ஆரம்பிக்குது அப்படின்னா அணுகுண்டுலேயே வெடிகுண்டே கிடையாது, அறியாமையில் தான் ஆபத்து ஆரம்பிக்குது. பாதுகாப்பு எங்கடா ஆரம்பிக்குது அப்படின்னா விழிப்புணர்வில். இந்த வழிகாட்டு நிகழ்ச்சி கூட ஒரு விழிப்புணர்வு தான், வழிகாட்டினே விழிப்புணர்வு தானே. அப்போ என்ன மாதிரி இவங்களுக்கு பாதுகாப்பு வருதுனோம்னா, எதிர்காலத்துக்கான நல்ல வேலை, நல்ல பொருளாதாரம், எல்லா வகையிலும் இவங்க பாதுகாப்பாகிடுறாங்க. ஸோ இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பூனை கண்ண முடிஞ்சுன்னா வௌவால் தலையில் தொங்கினா உலகமே தலையில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுமா, பூனை கண்ண முடிஞ்சுன்னா உலகமே இரண்டு பூச்சி நினைக்குமா. அது மாதிரி இன்றைய மாணவர் என்ன பண்ணாங்க, மொபைல் ஆப்ரேட் பண்ணுறது தான் நம்மள்கிட்ட ஒரு பெரிய, மற்றவங்களுக்கு தெரியாது, அதை நம்ம தாத்தாவுக்கு தெரியல, பாட்டிக்கு தெரியல, அம்மாவுக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியல, நமக்கு தெரியுது. இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சிறந்த அறிவு போல் இருக்குது, அறிவுன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு படித்த படிப்பையும் தாய்மொழி தெரியல, எந்த மீடியம் படித்தாங்களோ அது தெரியலை. இன்னும் பொருளமானவங்க சூரியன் எந்த திசையில் உதிக்கணும் தெரியல, இதுதான் உண்மை. இன்னும் கொஞ்ச நாளும் பார்த்தீங்கன்னா அம்மா யாரும் கிட்ட தெரியாமல் அப்பா யாரும் கிட்ட தெரியாமல் அந்த கண்டிஷனில் வரப்போகுது வச்சுங்களேன். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அறியாமை தான். அந்த அறியாமை போக்கு தான் அந்த விழிப்புணர்வு நடத்துகிறோம். என்ன தான் நடத்தினா கூட மேடம், என்ன 100 வருஷம் தொலைக்காட்சியில் நீங்கள் நாங்கள் உட்காந்து பேசினா கூட அந்த அறியாமை இருந்துட்டு தான். நம்ம கல்வி, நீங்கள் சேஃப்டியை பற்றி சொல்கிறீங்க, அவங்க படிக்கிற கல்வியை பற்றி, அடிப்படை கல்வியை பற்றி அறியாமை, அவங்க படிச்சுட்டு இருக்க படிப்பு, அதை விட அவங்க அம்மா யார் அப்பா யார் எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க அதை கூட புரிஞ்சிக்க தெரில. அதை புரிஞ்சிக்காம தெரியும் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சு யூஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அம்மா அப்பா எதுக்காக சொல்கிறாங்க, ஏன் படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன, அவங்க எல்லாமே நமக்காக தான் செய்கிறாங்க அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் இருக்கும்போது அவங்க ஆண்ட்ராய்டு மொபைலை வச்சு மொபைலில் புதுசு புதுசாக என்ன ஆப்ஷன்ஸ் வருது, என்ன வெர்ஷன் வருது, அதெல்லாம் தெரியுது. அன்றைக்கி சொன்ன மாதிரி ஃபெராரி கார் வந்து ஃபெராரி கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் அந்த கார் இந்த கார் வச்சுருக்காங்க. ஆனால் சைக்கிள், அப்பா வாங்கின சைக்கிளை ஒரு புதுசாக அப்பாவுக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும் நினைக்க கூட சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ண முடியாது. அதாவது வார்த்தைகள் 1000 சொல்லலாம்,
ஆனால் செயல் வந்து ஒன்று செய்கிறது 1000 வார்த்தைகளோட ரொம்ப வலிமையானது அப்படிங்கிற மாதிரி, சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய ஒன்றும் செய்கிற அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் அந்த ஸ்தானத்தில் வந்து பார்க்கணும். அதனால் கல்வி சேஃப்டியை மட்டும் இல்லை, அவங்க படிக்கக்கூடிய எல்லா அடிப்படை கல்வி, அடிப்படை கல்வி பேரண்ட்ஸ் அவங்க அவங்கள பற்றி அவேர்னஸ் இல்லை. எல்லாம் ஆதங்க போடுறாங்க. என்ன ஆதங்க போடுறாங்கனாக்க, யாரையாச்சும் ஒரு அப்பாவோட கஷ்டம்னா தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்ல கூட தயங்குறாங்க. தயங்கன்னா கோவப்படுறான். அதை யாரை வச்சு சொல்கிறது அப்படின்னு, யாராச்சும் வச்சு சொல்ல சொன்னால் இது வந்து அப்பாவுக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் என்னென்னா தன் பிள்ளைய எப்படி வளர்த்துருக்கான்னு நினச்சிருவாங்களோ அப்படின்னு. அப்புறம் இதெல்லாம் எப்படி, எப்போ ஒரு அப்பா வந்து தன் பிள்ளைகிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல தயங்குறாரோ அங்கேயே எல்லா டெக்னாலஜி அவுட், அவ்வளோதான். அதான் அவங்க வந்து சேஃப்டின்னு இல்லாமல் அவங்களோட பேசிக்கான ஒரு கல்வியிலேயே இப்போ வரைக்கும் அவேர்னஸ் இல்லை. அப்பா அம்மா சொல்றது ஏத்துக்கிறது இல்லை, ஏத்துக்கிறது இல்லை. எல்லா விதத்துலையுமே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அவேர்னஸ் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இருக்க அவேர்னஸ் வந்து நைட்டு தூங்கும்போது கூட மொபைல் பார்த்து இருக்கணும். பொதுவாகவே யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கீரை விற்கிறாமலேருந்து வண்டியில் எல்லாருமே போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் லேபர் வண்டியில் காய்கறி வாங்கி போட்டு போகிறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி தூங்கிட்டு போவாங்க, அசந்து தூங்கிட்டு போவாங்க. காய்கறி வாங்கி காலையில் கோயம்பேடு மார்க்கெட் வந்து காய்கறி வண்டியில் போட்டு பின்னாடி மேலே அந்த காய்கறி மட்டும் மேலே தூங்கிட்டு போவாங்க. இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, உட்காந்து முடிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, மொபைல் பார்த்துட்டு போகிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா ரோட்டில் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த மந்திரவாதி வெத்தலையில் மை தடவாங்கள, அது மாதிரி எல்லாம் தடவிட்டு தான் உட்காந்துருவாங்க. இதெல்லாம் குனிஞ்சு குனிஞ்சு போகிற நிறைய விபத்து நடக்குது. இதை கூட சைனா ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் போட்டு வந்து காமெடியாக பண்ணுறாங்க. அது காமெடி இல்லை, வெரி சீரியஸ். அடுத்த கண்ட்ரோலில் போயிடுச்சு, அவ்வளோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல், எல்லாம் எலக்ட்ரானிக் கண்ட்ரோலில் போயிட்டாங்க. சார், இப்போ வந்து இந்த பேண்டமிக் பீரியடில் லாக்டவுன் பீரியட்ல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ்லாம் கொடுத்துட்டு வராங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பார்த்துட்டோ இல்லை பேசிக்காக ஃபஸ்ட்டே வந்துட்டு சேஃப்டி படிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் நிறைய பேர் இருக்கலாம். இப்போ அவங்கெல்லாம் அந்த அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, ஆன்லைன்லேயேவா இல்லை நேரில் வரலாமா, அட்மிஷன் ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்குது. ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, இந்த அதாவது நேரடியில் என்கிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க, பட் வந்து லைன் கிடைக்கல. ஆனாலும் உங்களோட சந்தேகம் வந்து அட்மிஷன் ப்ராசஸ், இப்போ நாங்கள் எப்படி சார் அட்மிஷன் போடுறது, நேராக போகலாமா இல்லை வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாமா அப்படின்னா, நேராகவும் போகலாம் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த கல்லூரியோட நம்பர் அதில் வரும், தொலைக்காட்சி தெரியும் உங்களுக்கு, ஸ்க்ரீனில் தெரியும். அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி, புதுக்கோட்டையாக இருக்கட்டும் இல்லை சென்னையாக இருக்கட்டும், அதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, அது எப்படி கட்டலாம் அப்படி நீங்கள் உங்களோட முகவரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனும் ப்ராஸ்பெக்டஸும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும், கொரியரில் வந்துடும். அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி அதை அந்த ஃபீஸ் அந்த என்ன கோட் பண்ணாங்களோ அந்த ஃபீஸில் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் என்ன பண்ணுவோம்னாக்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஃபீஸை வந்து உங்கள் ஊரில் உள்ள பேங்கில் டெபாசிட் பண்ணிட்டு, அந்த டெபாசிட் பண்ண செலானையும் ஃபில் பண்ண அப்ளிகேஷனையும் நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி காலேஜோட நம்பருக்கு அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதன் பிறகு அந்த ஹார்ட் காப்பியை பை கொரியரில் திரும்பி காலேஜுக்கு அனுப்பிச்சிருங்க. இது வந்து இப்படி ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நேரடியாக காலேஜுக்கு போய் என்ன பண்ணலாம், சென்னையாக இருக்கட்டும் இல்லை புதுக்கோட்டையாக இருக்கட்டும், விருகம்பாக்கம் அரும்பாக்கம் இல்லை புதுக்கோட்டையாக இருக்கட்டும், நீங்கள் நேரடியாக போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு, இப்போ என்ன பண்ணி நிறைய மாணவர்களுக்கு வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டில் டிசி மார்க்ஷீட்டுன்னு யாரும் வாங்காமல் இருக்காங்க, அது ஒரு பிரச்சனை இல்லை. வந்த பிறகு என்றைக்கு ஸ்கூல் இஷ்யூ பண்ணுறாங்களோ அன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். இப்போ தான் ஆல் பாஸ் ஆச்சு, 10th ஆல் பாஸு, +2 ஆல் பாஸு, அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. கம்பல்சரி பாஸ் தான், ஃபெயிலுக்கு வேலையே கிடையாது. அதனால் ஒருவேளை ஃபெயில் ஆகணும் அந்த எண்ணத்துக்கு நீங்கள் போக வேண்டாம், அது சிந்தனைக்கு தேவையில்லாதது. அதனால் எப்படியும் பாஸ் தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தமிழ்நாடு முழுக்க வேர்ல்டு முழுக்க கன்ஃபார்ம் ஆச்சு, தமிழ்நாட்டில் ஆல் பாஸ் போட்டாங்கன்னு. அதனால் நீங்கள் வந்து ஸ்கூல் என்றைக்கு ஓப்பன் பண்ணி என்றைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ பள்ளி கல்வித்துறையிலேருந்து நீங்கள் வந்து டிசி மார்க்ஷீட் வாங்கிக்கலாம், அன்றைக்கி நீங்கள் வாங்கி சப்மிட் பண்ணலாம், இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஸோ என்ன உங்கள் டாக்குமெண்டேஷன் இருக்கோ, ஆதார் கார்டு கொண்டு போங்க, மற்ற ஃபோட்டோஸ் கொண்டு போங்க, கொண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுங்க. கொடுத்த பிறகு அவங்க டேட் சொல்லுவாங்க. கொடுக்காமல் நீங்கள் உங்களுக்கே டிசி மார்க் கிடைக்கலப்போ நாங்கள் எப்படி கேட்க முடியாது? அதனால் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கிட்டு என்றைக்கு ஸ்கூல் வாங்குறாங்களோ அன்றைக்கி லீவ், பசங்களுக்கு காலேஜ் ஆரம்பித்த பிறகு கூட ஒரு நாள் லீவ் கொடுப்பாங்க, 2 நாள் போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அப்போ நீங்கள் கொடுத்து அதை சப்மிட் பண்ணால் போதும். ஸோ அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நேரடியாகவும் நடக்குது இல்லை ஆன்லைனும் நடக்குது, பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்க, அப்ளிகேஷன் அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் ஃபில்லப் பண்ணி அந்த செலானெலாம் ஃபில்லப் பண்ணி ஒரு நாள் போட்டு அன்றைக்கே பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷனையும் பேங்க்கில் டெபாசிட் செலானையும் நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்து அனுப்பிச்சிங்கனாக்க உங்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அட்மிஷன் கன்ஃபர்மேஷன் லெட்டர் ஒன்று வரும், அடுத்த மறுநாள் அன்றைக்கே வந்துடும். உங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கோர்ஸ், உங்கள் டீட்டெயில்ஸ், உங்கள் நம்பர் எல்லாமே வந்துடும். அது காலேஜ் வரும்போது நீங்கள் கொண்டு வரணும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். கண்டிப்பாக சார். இப்போ நம்மளோட சேஃப்டி ஆஃபீஸர்ஸ், இப்போ சேஃப்டி ஆஃபீஸர் வந்து அவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, எதுக்காக வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ மரியாதை, கை நிறைய சம்பளம் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னா அவங்க நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன, அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படி?
இல்லை இதை பார்த்து தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை பார்க்குறோம், இல்லை கெமிக்கல் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறோம், ஆனால் இவர் சேஃப்டி ஆசை எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு, இவளுக்கு ஒரு மரியாதையா, இவ்வளோ ஒரு சம்பளமா, ரொம்ப ஹாயாக என்ஜாய் பண்ணுறாரு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. அதை பார்த்தா நிறைய பேர் இந்த கோர்ஸ் வந்து டைவர்டாக படிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. ஒரு டைவர்ஸ் கிடைக்கிது அவங்களுக்கு சேஃப்டி படிக்கணும்னு. அதாவது எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாருடைய உயிரையும் எல்லாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் வந்து சேஃப்டி ஆசை மட்டும்தான். அந்த உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்தா தான் அந்த கம்பெனியோட பாஸ் நிம்மதியாக தூங்க முடியும், அந்த சேர்மன் நிம்மதியாக தூங்க முடியும், புரியுங்களா? இப்போ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை பார்க்குறாருனாக்கா அவருக்கு அவுட் புட் தான், இந்த இது கனெக்ஷன் கொடுத்தாகணும், இல்லை வந்து ஒரு ஃபால்ட் கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஃபால்ட்டை சரி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் சேஃப்டி ஹவுஸை பொறுத்தவரை அந்த ஃபால்ட்டை சரி பண்ணுறாரோ இல்லையோ, உடனே சரி பண்ண நினைப்பார். சேஃப்டி ஹவுஸ் உடனே சரி பண்ண அவசியம் இல்லை, பத்து நிமிஷம் லேட் ஆகி அதனால் ப்ராஃபிட் லாஸ் ஆனால் பரவாயில்ல. பெரிய ப்ராஃபிட் என்னென்னா உங்கள் உயிர் தான் ப்ராஃபிட்டு, அதனால் வந்து எனக்கு வரக்கூடிய இன்கம் ப்ராஃபிட் தேவையில்லை அப்படின்னு சேஃப்டி ஹவுஸ் என்ன சொல்லுவாருன்னா, அதுலேருந்து அவரோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே உயிரை காப்பாற்ற மெயினாக இருக்கும், ரெஸ்கியூ த எம்ப்ளாயீஸ். அதனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து கம்பெனியில் தெரில, கவர்மெண்ட்டே உலகம் முழுக்க உள்ள அரசாங்கம் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து சேஃப்டி ஹவுஸ் தான் கொடுக்குறாங்க. இங்கே ஒரு கம்பெனியை இழுத்து போடுறதும் பார்த்திங்கன்னா, இழுத்து போடுறதும் கம்பெனி நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும் சேஃப்டி ஹவுஸ் கையில் தான் இருக்குது. இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில ஃபேக்ட்ரி வந்து என்ன பண்ணாங்க, கவர்மெண்ட் வந்து சீல் வைக்கும்போது சேஃப்டி ஹவுஸில் கூப்பிட்டு கேட்பாங்க, இது வந்து சேஃப்டி ப்ரொசீஜர் எப்படி இருக்குது, சேஃப்டி பாலிசி எப்படி இருக்குது, சேஃப்டி சிஸ்டமேட்டிக் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. இல்லை சரியில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் லாக் பண்ண வேண்டியதான் அப்படின்னா லாக் பண்ணிடுவாங்க. இல்லை அவர் இல்லைன்னா அவர் வந்து இல்லை இது போட்டுற தப்பு அப்படின்னு சொன்னால் அது போட முடியாது, அந்த மாதிரி ஒரு இது. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெளிநாடுகளில் உள்ள அவேர்னஸ் இங்கே கிடையாது, அதனால் அவங்க வந்து நான் அவங்க டாக்டர் படிச்சிருக்காங்களா இல்லை ஹையர் எஜுகேஷன் என்ன படிச்சிருக்காங்களா, அவங்கவுங்க வேலையை ஒரு வேலையை பார்த்துட்ருப்பாங்க. சேஃப்டி ஹவுஸ் சும்மா அப்படியே கிராஸ் பண்ணும்போது எல்லாம் எந்த சூழலில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஒரு சேஃப் என்விரான்மெண்ட் இருக்கா, பாதுகாப்பான சூழலில் தான் வேலை பார்க்குறாங்களா, இல்லை பாதுகாப்பற்ற நிலையில் வேலை பார்க்குறாங்களா. வேலை பார்க்குறது மட்டுமே முக்கியம் இல்லை, இந்த கம்பெனிக்கு வந்து லாபத்தை தேடி தரதுமே முக்கியம் இல்லை. இருக்கிறதுலே காஸ்ட்லியானது பார்த்திங்கன்னா டாலர், அமெரிக்கன் டாலரு அதுமாதிரி சொல்லுவாங்களா, யூரோப்பில் உள்ள ஐ மீன் பவுன்ஸு, இந்தியாவில் உள்ள கரன்சி, சிங்கப்பூர் டாலர், உலகத்தில் எந்த நாட்டிலையும் உள்ள கரன்சியை விட மனித உயிர் தான் முக்கியம் அப்படின்றது, முக்கியமாக பாதுகாக்கக்கூடியது தான் அந்த சேஃப்டி ஹவுஸோட வேலை. அதனால் இது ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கு. அதாவது என்ன பண்ணோம்னா, ஒரு சேஃப்டி ஆஃபீஸர்னா தலைக்கு மேலே கத்தி தொங்கும், நேராக போய் என்ன பண்ணால் நல்லா கத்தி நல்லா இழுத்து பார்த்துட்டு சந்தேகப்பட்டால் இன்னும் ரெண்டு முடிச்சு போட்டுட்டு நல்லா வச்சுட்டு அவள் இப்படி உட்காந்துக்குவார். அந்த தான் அப்போ அவர் உட்கார்றது தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆபத்து இருக்கும். அங்கே எது நடந்தாலும் இவர் தான் பொறுப்பு, ஃபஸ்ட்டு கேள்வி இவர் தான் கேட்பாங்க, வேறு யாரும் கேட்க மாட்டாங்க, எம்டிலாம் கேட்க மாட்டாங்க, வேறு சேஃப்டி ஆஃபீஸர் அப்படிம்பாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் இந்த மரியாதை அப்படின்னா நாலு பதில் சொல்லுவாங்கல்ல, இப்போ கும்பகோணத்தில் வந்து ஃபயர் ஆகிடுச்சு, ஸோ அங்கே யார் சேஃப்டி ஹவுஸை கரஸ்பாண்டர் தானே, யார் அரெஸ்ட் பண்ணாங்க, அந்த கரஸ்பாண்டாக சொல்லியிருப்பாங்க, என் பிள்ளையில வச்சு கொடுத்துன்னு சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல, பட் தெரிஞ்சோ தெரியாமல் அவங்க யூ ஆர் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அது மாதிரி அரசியல்வாதி கூட எங்கேயாச்சும் பஸ்ஸு கிசை கொளுத்தி விட்டா அப்படின்னா நீங்கள் தான் யார் பொறுப்பில் இருக்காங்க, நீங்கள் தான் அப்படிலாம் சொல்லி நியூஸில் பார்த்துருக்கோம். அதனால் சேஃப்டி ஹவுஸர் ஏன்டா, சேஃப்டி ஹவுஸர் இவங்க சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரையும் ஒரு சேஃப்டி ஹவுஸ்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 லட்சம் சம்பாதிக்கணும், சம்பளம் வாங்கணும், அப்போ தான் ஒரு ஃபிட்டான சேஃப்டி ஆஃபீஸர் அப்படின்னு நான் சொல்வேன். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 100,000 மேலே ஏதாவது வேன் பண்ணும். இது இந்தியனுக்கு வந்து அதிசயமாக இருக்குது, 100,000 சம்பளமா அப்படின்னு கேட்குறான் தமிழ்நாட்டுக்காரலாம். ஏன்னா இவங்க இன்ஜினியரிங் படித்தது 10,000-5,000 வாங்கும்போது இவங்களுக்கு பெருசாக தெரியுது, புரியுங்களா? ஆனால் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கிலாந்துக்காரலாம் பார்த்தீங்கன்னா பெர் ஹவர்ஸ் தெரியாது, 1 லட்சம் ரூபா ஒரு ஹவருக்கு 1 லட்சம் சேலரி தெரியும்னு கேட்குறான். அதனால் இப்போ இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண மாட்டாங்க, சாட்டர்டே சண்டே கம்பல்சரி லீவ் என்ஜாய் பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்க வந்து பணம்னு கொடுத்தா போதும் உலகத்தில் எங்கே போனால் ஒர்க் பண்ணுவாங்க, அந்த உடனே அந்த தேடல் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டி ஆஃபீஸர் முக்கியத்துவம் தர்றது என்ன காரணம்னா, உயிருக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் தர்றாங்க, அதனால் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக சார். ஒரு காலர் இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசி நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம், இது கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி, யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? குட் மார்னிங் மேம், மேம் நான் கிருஷ்ணாராணி ஊட்டியிலேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கம்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். நான் மேத்ஸ் படிச்சிருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கீங்க? எம்எஸ்சி மேக்ஸ். எம்எஸ்சி மேக்ஸ், வெரி குட். எம்எஸ்சி மேக்ஸ், சரி. थैंक यू சார். சார், ஃபர்தர் நான் பிஜி டிப்ளமோ. நீங்க பிஜி டிப்ளமோ பண்ணலாம், நீங்க படிக்கணுமா? ஆமாங்க சார். வாங்க, வீரமங்கை வேலுநாச்சி சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. थैंक यू சார். சார், நிபோஷன் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு சார். என்னமா? நிபோஷ். நிபோஷ். ஓ, நிபோஷ் ஐஎஸ்ங்கறதா? ஆமாங்க சார், நிபோஷ் கோர்ஸ். ஒண்ணு இல்லமா, நான் சொல்றேன்மா, அது வந்து பிரைவேட் கோர்ஸ்மா அது. ஓகே சார். இப்போ டேலிக்கும் பிகாமுக்கும் என்ன வித்தியாசம்?
சார், பிகாம்ன்றது காலேஜ் போக டாலின்றது அது ஒரு ஸ்மால் ஒரு இது மாதிரி தான் சார். அடிஷனல் கோர்ஸ் தானே? ஆமாங்க சார். பிகாம்ங்கிறது அது ஒரு டிகிரி இல்லையா? பேச்சலர் ஆஃப் காமர்ஸ். காமர்ஸ் இல்லையா? பிகாம் படிச்சிருந்தேன், அது வந்து அடிஷனல் கோர்சஸ் புரியுங்களா? ஓகே சார். அதுபோல் வந்து பிகாம் மாதிரி தான் நம்ம சேஃப்டிங்கிறது டிகிரி. ஓகே சார். அது நிம்போஸ்ங்கிறது அடிஷனலாக படிக்கக்கூடிய. இப்போ கம்ப்யூட்டர் வந்து டிடிபி தெரிஞ்சுக்கிறதுக்கும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வித்தியாசம் இருக்கா இல்லையா? டிடிபி போய் அக்கம் பக்கத்தில் உள்ள கம்ப்யூட்டர் சென்டர் போய் டிடிபி தெரிஞ்சுக்கலாம், அனிமேஷன் தெரிஞ்சுக்கலாம். பட் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஒரு படிப்பு இருக்கா இல்லையா? ரெண்டும் கம்ப்யூட்டர் தான் படிக்கிறாங்க, அவ்வளோ வித்தியாசம் தான். நீங்கள் வந்து ஐஏபிஜிஎஸ் காலேஜில் வந்து படிக்கக்கூடிய சேஃப்டியை வந்து பிஜி டிப்ளமோ படிக்கிறதுக்கும் வெளியில் அந்த நிபோஸ் படிக்கணும். நிறைய பேர் நிபோஸ் படித்தவங்களே ஷார்ட்டாக போய் நிபோஸ் என்ன அது ஒரு வார கோர்ஸ் பத்து நாள் கோர்ஸ் தான் இல்லைங்களா? அந்த பத்து நாளைக்கு ஃபீஸ் எழுதுறது உங்களுக்கு 50,000 தெரியுமா? தெரியும் தெரியும். நான் தெரியாமல் பேசிங்க, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெரியாட்டா நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது படிக்கணும்னா அது மாதிரி ஒரு டேலி மாதிரி ஒரு என்ன சொல்லுவேன்னா அது ஒரு அடிஷ்னல் கோர்சஸ் தான் அது, புரியுதுங்களா உங்களுக்கு? அது படித்தவங்களே திரும்பி வர்றாங்க, ஏன்னா இண்டஸ்ட்ரியில் வந்து டிகிரி இருக்கா டிப்ளமோ இருக்கான்னு கேட்குறாங்க அப்படின்னு. ஏன்னா சில நேரம் போட்டிருப்பாங்க இல்லையா, எனக்கு வந்து ஒரு கிளர்க் வேணும், அதோட கிராஜுவேஷன் வந்து பிஏ வித்து டைப் ரைட்டிங் போங்க. ஸோ பிஏ வித்து டைப் ரைட்டிங், டைப் ரைட்டிங் வித்து பிஏ கிடையாது, புரியுங்களா? அதுபோல் தான் சப்போஸ் டைப் ரைட்டிங் தெரியல அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி தான் போடுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஜினியரிங் வித்து கம்ப்யூட்டர் நாலேஜ் போடுறாங்க. அது மாதிரி இப்போ இன்ஜினியரிங் வித்து சேஃப்டி, அது மாதிரி இப்போ வந்து சேஃப்டி வித்து நிபோஸ் அப்படின்னு போடுறாங்க. அடிஷனலாக இருக்கணும், அது இல்லாமலும் ஈஸியாக போகலாம். ஆனால் பட் அதை மட்டுமே வச்சு போக முடியாது, ஏன்னா இதை வச்சு கவர்மெண்ட் ஜாப் போகலாம், அப்படி அதை வச்சு கவர்மெண்ட் ஜாப்லாம் போக முடியாது. ரொம்ப சந்தோஷமாக நல்ல கேள்வி கேட்டீங்க. ம், கண்டிப்பாக சார். எப்போவுமே உங்களுடைய மாணவர்கள் யாராவது ஒரு ஆள் வருவாங்க உங்ககிட்ட பேசுவாங்க, அப்போயே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிவிடுவோம் இவங்க கூட இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி காலர்ஸ் யாரும் வரல, நாளைக்கு பேரண்ட்டே ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய மாணவர் யாருக்கிட்டையாவது நடந்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம்? நிகழ்வான சம்பவம் நிறையா சொல்லலாம், இன்றைக்கி ஒன்று சொல்லிடுறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்ப உலகெங்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் பார்த்துட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையிலேருந்து சூர்யான ஒரு பையன், அது ஏற்கனவே எம்பிஏ படித்தவர். எம்பிஏ படிச்சுட்டு பல்வேறு இடங்களில் வேலை கிடைக்காமல் ரொம்ப கஷ்டமான சூழலில் அவங்க அப்பா வந்து இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி வச்சார். அவர் இப்போ இங்கே சேஃப்டியை படிச்சுட்டு பல்வேறு வெளிநாடுக்கு போயிட்டார், வெளிநாடுகளில் போய் நல்லபடியாக செட்டில் ஆகிட்டார். சூர்யான ஒரு பேர். இப்போது இந்தியாவுக்கு வந்து நல்லா செட்டில் ஆகிட்டார். அப்போது ஒரு நாள் என்ன பண்ணோம்னா, அவங்க ஃபாதர் இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா இறந்து போயிட்டாங்க, சூர்யாவோட அப்பா இறந்து போயிட்டாங்க. அதை நான் கேள்விப்பட்டு நான் வந்து முதல் நாள் இறந்த அன்னைக்கு போக முடியல, நான் சென்னையில் இருந்தேன். மறுநாள் போய் நேராக நான் அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மாவுக்கு என்ன தெரியல, நான் வந்து அந்த சேஃப்டி காலேஜோட ஜாயின் ஆகிட்டேன்னு தெரியல. நீங்கள் யார் அப்படின்னாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன், இல்லைம்மா இந்த மாதிரி சேஃப்டி காலேஜ் வந்திருக்கேன். உடனே என்ன பண்ணாங்க, ஐயோ சார் நீங்களா, வாங்க வாங்க, நான் உங்களை பார்த்ததில்லை அப்படின்னு ரிசீவ் பண்ணாங்க. அங்கே அவங்க அப்பாவோட ஃபோட்டோ விளக்கு எரிஞ்சிகிட்டு இருக்கு, வீடே சோகமாக இருக்குது. அவங்க அப்பா வந்து ஒரு என்னை எங்கேயாவது பார்த்துட்டாங்கன்னா உடனே என்ன சார் எப்படி இருக்கீங்க, என் பையன் எங்கள் உங்களால் என் பையன் நல்லா இருக்கான் சார் அப்படின்னு எந்த கூட்டத்தில் பார்த்தாலும் சொல்லுவார். உங்கள் என் பையன் சூர்யா நல்லா இருக்கான் சார், ரொம்ப நன்றி சார். நான் சொன்னேன், ஏன் அடிக்கடி நன்றி சொல்லுங்க, அதான் ஃபீஸ் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு. சார் ஃபீஸ் கடந்து போ சார், ரொம்ப நல்லா இருக்கான் சார் அப்படின்னு ரொம்ப முகமலர்ந்து பேசுவார். அவரை நான் பார்த்தோன்னே, என்னடா எங்கே சந்திச்சாலும் நானும் அவரே வந்து பேசுவார், அப்படிப்பட்ட மனிதர் இறந்து போட்டார் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவரை பார்த்துட்டு எப்படிமா ஆச்சு என்னமா ஆச்சுன்னு கேட்டுட்ருக்கேன். அவங்க அதை பற்றி பேசவே இல்லை, அதை பற்றி பேசவே இல்லை. சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இறந்துட்டாரு கவலை தான். ஆனாலும் சார் அவங்க அப்பாவே சொல்லுவார், சூர்யா வந்து அவங்க அப்பா ஸ்தானத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க சார், நல்லா நல்லபடியாக வச்சுருக்காரு சார். அது காரணம் உங்களுடைய காலேஜ், நம்முடைய காலேஜ் தான் சார். நான் இங்கேருந்து ஏர்போர்ட்டு போய் என் பையனை கொண்டு திருச்சி ஏர்போர்ட்டில் விடும்போது அவரை இந்த கோயில் கையெடுத்து கும்பிட்டுக்க, உங்கள் நம்ம காலேஜ் பார்த்தேன் சொல்லுவாங்களாம், கோயில் கையெடுத்து கையெடுத்து கும்பிடுற அப்படின்னு இவங்க இந்த அம்மாவும் கும்பிடுவாங்களாம். அது மாதிரி அங்கேயிருந்து வரும்போது கோயிலில் கையெடுத்து கும்பிடுவோன்னு சொல்லுவாங்களாம். எனக்கு என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. நம்ம ஐஏபிஜிஎஸ் கல்லூரியே கோயில்னு கையெடுத்து கும்பிடுற ஒரு அம்மாவே சொல்கிறாங்கன்னா அதை விட எனக்கு பெரிய அவார்டெல்லாம் அந்த உலகத்தை யாருமே தர தேவையில்லை. அந்த அம்மா சூர்யாவோட அம்மாவுக்கு என்னோடய வணக்கம் தெரிவிச்சுக்கேன். அன்றைக்கி சொல்லும்போது கண்ண முன்னாடி கண்ண அப்பாவுடைய ஃபோட்டோ இருக்குது, விளக்கறிஞ்சிட்ருக்கு, அதை பற்றி நீங்கள் பேசாமல் அது காரணம் வந்து அதெல்லாம் தாண்டி அந்த சோகத்தை மறக்கக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து அதனால் வந்து அக்கா தங்கச்சிக்கு நல்லா ஹெல்ப் பண்ணார், நல்லா இருக்கான்னு சொல்லும்போது அந்த அம்மாவோட கண்ணீர் வந்து அந்த இறைவனையே அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு கண்ணீர் கொடுத்தான் தெரில எனக்கு. அதை விட என்ன கோபமாக சொன்னாங்க, என்னம்மா பசங்க படிக்கிறாங்க காலேஜ் நடத்த சும்மா இருந்தானு தோணுதுமா, எனக்கு சும்மா இருக்கலாம்னு தோணுமா, காலேஜை நடத்தக்கூடாதுன்னு தோணுமான்னு சொல்லும்போது
ரொம்ப கோவப்பட்டு நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம்? அப்புறம் என்ன மாதிரி பிள்ளைங்களாம் நாளைக்கு நான் கஷ்டப்படுறவங்க, நாளைக்கு யார் சார் பதில் சொல்கிறது? நீங்கள் காலேஜ் நடத்தணும் சார், என்ன மாதிரி நிறைய சூர்யா மாதிரி 1000 சூர்யா வருவாங்க சார் அப்படின்னு பட்டுன்னு கோவப்பட்டாங்க. அந்த கோவத்தில் இருந்த உரிமை, அந்த கோவத்தில் இருந்த பொதுநலமான ஆதங்கம், அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே நான் மட்டும் இல்லை, என் கூட நிறைய பேர் வந்தாங்க. அவங்களாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, இப்படி ஒரு தாயா, இப்படி ஒரு அம்மாவா? நிறைய பேர் நினைக்கிறாங்க பெரிய பெரிய ஆசீர்வாதெல்லாம் மக்களை பற்றி சிந்திப்பாங்க அப்படின்னு. ஒரு தாய் தன்னுடைய கணவனை இழந்த அந்த சூழ்நிலையில் கூட என் பிள்ளை மாதிரி நான் நிறைய பேர் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சி அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. திரும்ப அந்த அம்மாவை நான் வணக்கம் சொல்கிறேன், இந்த சூர்யாவுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து என் மனசில் வந்து நீங்காத ஒரு நெகிழ்ச்சியான அந்த என் உயிர் இருக்க வரைக்குமே இந்த சிந்தனைகள் இப்படிலாம் ஒரு அம்மா நினைக்கிறாங்களா அப்படின்னு. கோயில் அதை கும்பிட்டுருங்க, அந்த ஐபிஎஸ் காலேஜை பார்த்து கோயில் கும்பிட்டுங்க அப்படின்னா வாழ்க்கையில் நீ உட்காந்து நான் தைரியமாக பேசுகிறேன். பல்வேறு மாணவர்கள் பேசுகிறாங்க, பல்வேறு நாடுகள்லேருந்து பேசுகிறாங்க, நேராக வந்து பேசுகிறேன். நாளைக்கு கூட படித்து முடித்தால படிக்கும்போதே வேலைன்னு ஒரு பொண்ணு, பொண்ணு படிக்கலாமா, பொண்ணுங்கள்லாம் படிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது பொண்ணோட அப்பாவை இன்றைக்கி வந்து நான் பேசுகிறேன்னு சொல்லி நாளைக்கு வந்து பேச போகிறார் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் நான் நிறையா சொல்லலாம். அந்த அம்மா எனக்கு நான் வந்துட்ட விதங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அப்படியே என் கண்ணிலேயும் தண்ணீர் வருது. அந்த அம்மா எனக்கு எவ்வளோ இல்லை சார், இந்த கல்வி நிறையா மாற்றிட்டான் சார், அவங்க அப்பாவை சொல்லுவார் சார் அப்படியே சொல்லும்போது பரவாயில்ல, நம்மளால் இதையும் செய்ய முடிஞ்சா அப்படின்னு ஒரு எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி உத்வேகம் தான் எங்களுக்கு இன்னும் நல்லா அவங்களுக்கு பசங்களை உருவாக்கணும் அப்படிங்கிற எங்களை மோட்டிவேட் பண்ணது. சோகத்துலேயும் இந்த கல்லூரியை பாராட்டுறதுக்கும் மனதாக நன்றி உணர்வை காட்டுறதுக்கும் தாய்க்கு வணக்கம். கண்டிப்பாக சார், ஏன்னா அவங்கள நீங்கள் சொல்கிறப்பே தெரியுது அந்த அவங்க அம்மா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அந்த பையன் வந்து இப்போ நல்ல இடத்துல இருக்கான். அப்போ அந்த பையன் அங்கே இல்லை, நான் வந்துட்டு போனோம், அந்த பையனுக்கு தெரியாது. அப்புறம் சிஸ்டர் வந்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கடைசி அவங்க சிஸ்டர் விருகம்பாக்கத்தில் பக்கத்தில் நம்ம காலேஜ் பக்கத்தில் இங்கே தான் இருக்காங்க, இதெல்லாம் தெரியாதுன்னு வச்சுங்களேன். ஆனால் என் மனசில் இப்பவும் நினைப்பேன், சரி இப்படிலாம் ஒரு குடும்பத்துக்கு நம்மளால் ஒரு என்ன அறியாமே மறையுமா ஒரு உதவி என்ன தான் ஃபீஸ் வாங்கினா கூட இதுதான் சொல்கிற முறையான அந்த கல்வியை கொண்டு சேர்த்துருக்கோம் அப்படின்னா. அது மாணவர்கள் அந்த மாதிரி அந்த பையனுமே ஒரு MBA படித்தவங்க கூட கர்வம்லாம் படித்தவன் அந்த பையன் இன்றைக்கி வந்து இங்கே செட்டில் நல்லா செட்டில் ஆகிட்டார் இந்தியாவிலேயே. கண்டிப்பாக சார், அந்த சூர்யா மட்டும் இல்லாமல் இன்னும் பல சூர்யாக்கள் வந்து உங்ககிட்டேருந்து உருவாவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பேரண்ட்ஸ்கிட்டையும் இருக்குது, எங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்ககிட்டயும் இருக்கும், இனிமேலும் அது வளரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி நான் கேட்ட கேள்விக்காக இருக்கட்டும், மக்கள் கேட்ட கேள்விக்காக இருக்கட்டும், ரொம்பவே அழகாக நேர்த்தியான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி. தொடர்ந்து நம்ம பேசலாம், இதே மாதிரி மேலும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நான் அக்ஷய பாலசுப்ரமணியன், இது கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி.